வணக்கம் நேயர்களே, நமது மாலை முரசு தொலைக்காட்சியின் முரசரங்கம் நிகழ்ச்சிக்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியில் அரசு பள்ளியில் ஆன்லைன் வகுப்புகள் சாத்தியமா சங்கடமா என்பது குறித்து நம்மிடம் விவாதிப்பதற்காக கல்வியாளர் முருகையன் அவர்களும் அதிமுகவின் டாக்டர் சமரசம் அவர்களும் பெற்றோர் ஆசிரியர் சங்கம் அருமைநாதன் அவர்களும் கல்வியாளர் காயத்ரி அவர்களும் மூத்த பத்திரிகையாளர் திரு குமரசன் அவர்களும் நம்முடன் இணைந்துள்ளார். அவர்களை அன்புடன் வரவேற்போம். வணக்கம் சார். திரு முருகையன், அரசு பள்ளியில் ஆன்லைன் வகுப்புகள் வரும் 13ஆம் தேதி முதல் ஆன்லைன் வகுப்புகள் என்று அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் தெரிவித்துள்ளார். இந்த கருத்து வரவேற்கத்தக்கதாக இருந்தாலும், இந்த முயற்சி பாராட்டுக்குரியதாக இருந்தாலும், இது எந்த அளவுக்கு சாத்தியமானது? அதாவது அரசு பள்ளியில் ஆன்லைன் வகுப்புகள் என்கிற அந்த செய்திக்கு இப்போ சமீபத்தில் அண்மையில் ஒரு செய்தி அமைச்சர் சொல்லியிருக்கிறார்னு நினைக்கிறேன். அதாவது அவர் சொன்னதை தவறாக புரிந்து கொள்ளதாகவும், 5 பாடங்களையும் பதிவேற்றம் செய்து கல்வி தொலைக்காட்சி, தந்தி தொலைக்காட்சி, இந்த மாதிரி ஒரு 5 பாலிமர் தொலைக்காட்சி, பொதிகை தொலைக்காட்சி என்று ஒரு 5 தொலைக்காட்சிகள் கொடுத்திருக்கிறார். அதன் மூலமாக பாடத்தை பதிவு செய்து அதை வந்து மாணவர்கள் வீட்டிலிருந்து கற்றுக்கொள்ளலாம் என்று தான் சொன்னேன் என்பது சொல்லதாக அண்மையில் ஒரு செய்தி நான் பார்த்தேன். அது உண்மையாக இருந்தால் வரவேற்கத்தக்கது. ஏனென்று சொன்னால், இப்போ தான் நீதிமன்றம் ஒரு கேள்வியை கேட்டிருக்கு. இந்த ஆன்லைன் கல்வியினால் குழந்தைகளுடைய பிள்ளைகளுடைய கண்கள் பாதிக்கப்படுகிறதா இல்லையா என்று கண் மருத்துவர் அறிக்கை தர வேண்டும் என்று கேட்டு அதற்காக தீர்ப்பை ஒய்த்து வைத்திருக்கிறது. அடுத்தாற்போலே ஒரு வல்லுநர் குழு தமிழ்நாடு அரசு நியமித்திருக்கிறார்கள். என்ன நியமித்திருக்கிறார்கள்? இந்த காலம் தாழ்த்தி பள்ளி திறப்பதால் எவ்வளவு பாடத்தை குறைக்கலாம், பாடத்திட்டத்தில் எவ்வளவு பாடங்களை குறைத்துக் கொள்ளலாம் என்று கேட்டிருக்கிறார்கள். அதற்கான அறிக்கையும் இந்த வல்லுநர் குழு இன்னும் கொடுத்ததாக தெரியவில்லை, இல்லை கொடுத்தாலும் அதை வெளியே விடவில்லை. இப்படியெல்லாம் பாடப்பகுதியை சுருக்கப் போவதாக சொல்லியிருக்கிறார்கள். கண் கெட்டு போகிறது, நரம்பு மண்டலம் பாதிக்கப்படுகிறது என்றெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிற காலகட்டத்தில் தனியார் பள்ளிகள் ஆன்லைன் கல்வியை புகுத்திவிட்டன. ஏன் அவர்கள் புகுத்தினார்கள் என்பதற்கு ஒரு அதுக்கு ஒரு விடை இருக்கிறது. என்னன்னு கேட்டீங்கன்னா, பெற்றோர்களுக்கு கட்டணம் கட்டினாதான், கல்விக்கு கட்டணம் கட்டினா தான் ஆசிரியர்களுக்கு சம்பளம் கொடுக்க முடியும். ஏன் கட்டணம் கட்டலன்னு சொன்னால், பள்ளிக்கூடத்துக்கு பிள்ளைங்களே வரல, நீங்கள் பாடமே நடத்தலை, எதுக்கு சார் நாங்கள் கட்டணம்னு கேட்குற போது, இல்லை இல்லை நாங்கள் ஆன்லைன் வழியாக கல்வி கற்பிக்கிறோம், ஆகவே எல்லா கட்டணத்தோடு ஆன்லைன் கல்வி கட்டணத்தையும் நீங்கள் கட்டுங்கன்னு சொல்றதுக்கு வாய்ப்பாக அமையும் என்று அவர்கள் நடத்தி கொண்டிருக்கிறார். உங்களுடைய பார்வைகள் இருவிதமாக வைத்துக் கொள்ளலாம். ஒரு பக்கம் நீங்கள் தனியார் பள்ளிக்கூடங்கள் அதாவது கல்வி கட்டணத்தை வசூலிப்பதற்காக இது போன்ற முறைகள் பின்பற்றுகின்றார்கள் என்ற நிலையை எடுத்துக்கொண்டாலும், மாணவர்களுடைய எதிர்காலம், எதிர்கால வாழ்க்கை, கல்வி வாழ்க்கை எப்படி அமைய வேண்டும் என்று அரசு கவனத்தில் கொண்டு ஒரு ஆன்லைன் வகுப்புகளை கொண்டுவதன் மூலமாக மாணவர்களுக்கு ஒரு ஆரோக்கியமான கல்வியை தரக்குவதற்கு ஒரு அருமையான வாய்ப்பு அமையுமா அல்லது வேறு விதமாக அமையுமா? இப்ப என்ன சார் குடிமொழியை பேர்றது? இந்த 10வது தேர்வு நடத்தின மாதிரிதான் இருக்கு. ஒரு குடிமொழிக்கு போற பிரச்சனை மாதிரியே அதை பேசிக்கிட்டு இருக்கோம். என்ன சொல்றோம்னா, இதுக்கு ஒரு முன் உதாரணம் இருக்கு சார். சமச்சீர் கல்வி தமிழ்நாட்டில் அறிமுகப்படுத்தின போது ஜூன் மாதம் பள்ளிக்கூடம் தொடங்கி ஆகஸ்ட் 31ஆம் தேதி வரைக்கும் பள்ளிக்கூடத்தில் பாடங்களே நடைபெறவில்லை. பள்ளிக்கூடம் நடந்தது ஆனால் பாடம் நடைபெறவில்லை. வழக்காடு மண்டலத்தில் வழக்கு இருந்தது. செப்டம்பர் மாதம் தான் அப்போ வந்து அந்த ஆண்டில் கல்வி ஆண்டில் நம்ம பள்ளிக்கூடத்தை தொடங்கணும், பாடம் நடத்தணும். ஆனால் அந்த வருஷமும் ஒழுங்காக தான் பள்ளிக்கூடம் நடந்தது, தேர்வு நடந்தது, கல்வி அந்த செயல்பாடுகள்லாம் ஒழுங்காக தான் நடைபெற்றன. சரி, அடுத்த கேள்வி கேட்டீங்க, செப்டம்பர் வரைக்குமே சரி, செப்டம்பருக்கு அப்புறமும் சரியாகவில்லை என்றால் கேள்வி கேட்பீங்க அடுத்தது, இந்த குழந்தைகளுடைய எதிர்காலம் என்ன ஆகும்னு. நான் என்ன சொல்றேன் சார், ஒரு வகுப்பறைக்கு மாற்றாக இந்த ஆன்லைன் கல்வி முறை அமையாது என்பதில் நான் திட்டவட்டமாக சொல்றேங்க. ஒரு பிள்ளைய 8:30 மணிக்கு நீ வந்து லேப்டாப்பை வச்சுட்டு உட்காந்துரு, அல்லது ஒரு திறன்பேசி ஸ்மார்ட் போனை வச்சுட்டு உட்காந்துரு, 8:00 to 9:10 45 நிமிஷம் ஒரு தமிழ் பீரியடு, அடுத்தது ஆங்கிலம், அடுத்தது கணிதம், இப்படி நாங்கள் 2.5 மணி வரை பாடம் நடத்துகிறோம் என்று சொன்னால் அந்த வசதி எல்லோருக்கும் கிடைக்குமா? சரி, இதை பத்தி நான் கிராமத்தில் பெற்றோர்கள் முதற்கட்ட பார்வையா உங்களுக்கு கருத்து நான் எடுத்துக்கிறேன். டாக்டர் சமரசோட கருத்துக்கள் கேள்விகளை முன்வைக்கிறேன். டாக்டர் சமரசம், அரசு பள்ளிகளில் ஆன்லைன் கல்விகள் பொதுவாக அரசு பள்ளிகள் என்று பார்க்கும்போது கிராமத்தை கிராமத்துடைய கிராமத்தில் படிக்கக்கூடிய மாணவர்களுடைய வாழ்க்கை நிலையை நிர்ணயிக்கக்கூடிய நிலையில் உள்ளது. அந்த மாணவர்களுக்கு இது போன்ற வசதிகள் எல்லாம் இருக்குமா என்ற ஒரு சந்தேகம் இருக்கின்றது. அரசுடைய இந்த முயற்சி எந்த அளவிற்கு பாராட்டக்கூடியது, இது எந்த அளவிற்கு அவசியம்? முரசரங்கம் நிகழ்ச்சிக்கு நேயர்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றி. ஆன்லைன் கல்வி சாத்தியமா சங்கடமா என்பது கேள்வி. இதுக்கு 100க்கு 100 சாத்தியம் என்றோ 100க்கு 100 சங்கடம் என்றோ சொல்ல முடியாது. எனது நண்பர் கல்வியாளர் முருகையன் அவர்கள்
அவர் ஏதோ மனதில் ஒரு ஒரு கல்வி வளர்ப்பதிலே தான் நாம் பங்கெடுத்து கொள்ள வேண்டுமே தவிர அதற்கு எந்த வகையிலும் ஸ்பீட் பிரேக் போடக்கூடிய வகையிலே இருக்கக்கூடாது என்பதை அவரிடம் பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்தணும், பாராத பயிரும் கெடும், பாசத்தினால் பிள்ளை கெடும், நாடாத நட்பு கெடும், நயமில்லா சொல்லும் கெடும், கேளாத கடனும் கெடும், கேட்கும் போது உறவு கெடும் என்பது வளர்ந்த மீட்பாட்டு. அதை மனதிலே பதிய வைத்து அவர் மெத்த படித்தவர், எனக்கு மிக மிக நெருங்கிய நண்பர், நல்ல விஷயங்களை நல்ல முறையிலே அணுகி ஆராய்ந்து அதை சொல்லக்கூடியவர். இந்த நேரத்தில் நின்று போனால் என்ன என்ன நன்மை ஏற்படும், தொடர்ந்தால் அதில் எதுவும் பலன் இருக்காதா, அதை மனதிலே பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். எந்த அளவிற்கு முடியுமோ, இது நேரம் என்ன, சூழ்நிலை என்ன, இது விருந்து வைக்கக்கூடிய நேரம் அல்ல, உதவி செய்யக்கூடிய நேரம். ஒரு நாம் விருந்துக்கு அழைக்கிறோமா அல்லது பசி ஆத்துக்கிறோமா என்பதுதான் இப்போ பேச்சு. அந்த அடிப்படையில் மாணவர்களுக்கு விடுபட்டு போனால் அது மிகப்பெரிய தொல்லையை கொடுக்கும். எந்த அளவிற்கு முடியுமோ, இப்போ எல்லோரிடத்திலும் டிவி இல்லாத வீடு எது இருக்குதோ அவர் தான் சொல்லணும், எந்த இடத்தில் எங்கே போனாலும் எந்த நிலையிலும் அந்த நிலையில் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் மாணவர்கள் வீட்டிலேயே கற்றுக்கொள்வது தெரிந்து கொள்வது முடியாத காரியமா? சைக்கிளோ பேருந்தோ வேறு பஸ்ஸோ எதோ நான் நடந்தோ போய் பள்ளிக்கூடத்தில் இருந்து அத்தனை பேரோடு சேர்ந்து படிப்பதை விட இது மிக நன்றாக இருக்காதா? அதுவும் குடும்பத்தில் இருக்கின்ற பொழுது, பெற்றோர்கள் பக்கத்தில் இருக்கின்ற பொழுது அது சிறப்பாக இருக்காதா? தயவு செய்து அரசாங்கம் மாணவர்களிடையே கல்வி கெடுகிறது, எழுதாமலேயே பரீட்சை இல்லாமலேயே அவர்களுக்கு நாம் தேர்வு வைக்கின்றோம் பாஸ் செய்கிறோம் என்ற முறையெல்லாம் வந்துவிட்டது. அப்படியானால் அறிவு என்னாவது, எந்த அளவிற்கு அறிவு வளரும், அது எவ்வளவு நாட்டுக்கு உதவும், இதெல்லாம் மனதில் பதிய வைத்து இதுபோன்ற முயற்சிகளுக்கு துணையாக இருக்க வேண்டும். ஒரு முயற்சி எப்படியாவது மாணவர்களுக்கு தொடர்ந்து தொடர்பு இருக்க வேண்டும். அமைச்சருடைய இந்த முயற்சி சாத்தியமானதா, எல்லோருக்கும் கிடைக்கக்கூடியதா, எல்லோரும் சரிசமமாக இந்த கல்வியை ஏற்க முடியுமா? இல்லைங்க, சாத்தியமா சரிசமமா ஏத்துக்காங்களே கேள்விக்கே இடையில்ல. தான் அது பட்டு போகாமல் துண்டு விழாமல் தெரிந்து கொள்ள முடியும், அதுதான் முக்கியம். அது ஏன் எல்லாருக்கும் முடியாது, எந்த வகையில் முடியாமல் போகுன்னு நினைக்கிறீங்க, எப்படி சொல்ல முடியும்? அந்த அளவிற்கு பலவீனமா எத்தனை வீடு இருக்கு? மாணவர்களுக்கு இது ஒரு புதுமையான ஒரு வழிகாட்டுதல், ஒரு புதுமையான கல்வி முறை, எவ்வித அனுபவமும் இல்லை. கிராமத்து மாணவர்களுக்கு மிகவும் கடினமாக இருக்கும், அவருடைய சந்தேகங்களுக்கு விளக்கம் பெறுவதற்கு இன்னும் கடினமாக இருக்கும். இது எப்படி ஒரு நல்ல ஆரோக்கியமான கல்வியாக அமையும்? எங்க பழையன கழிதலும் புதியன புகுதலும் வழுவல அது கால வகை. எந்த நேரத்தில் எது தேவையோ அது செய்யக்கூடியதுதான் சாமர்த்தியம், அதுதான் யுக்தி, அதுதான் புத்தி. இப்போது எல்லோரையும் கூட்டமாக சேர்த்து அது பள்ளிக்கூடத்திற்கு வரவழைத்து ஒவ்வொருவருக்கும் நோயை கொடுப்பதை விட நோயும் குணமாக வேண்டும், கல்வியும் பெருக வேண்டும், சமுதாயத்தில் பொருளாதாரம் நிலைக்க வேண்டும், வாழ்வாதாரமும் நிலைக்க வேண்டும். இதையெல்லாம் மனதில் வைத்து செய்கிறோம். இதுல சில எல்லாத்திலும் சேதாரம் இருக்கு சார். பத்து பவுன் தங்க நகை பண்ணீங்கன்னா சேதாரம் குண்டுமணி போகும்னு சொல்லுவாங்க. எல்லாத்திலுமே நூற்றுக்கு நூறும் எதுவும் வெற்றி கிடையாது. சாத்தியமானது, இது பெற்றோர்களுக்கும் மாணவர்களுக்கும் சாத்தியமானதா, இது எல்லோருக்கும் கிடைக்கக்கூடியதா? பெற்றோர்களுக்கும் மாணவர்களுக்கும் ஒரு வரப்பிரசாதமா, இது அவசியமா, தவிர்க்க முடியாதவையா, இது எந்த அளவிற்கு இவர்களுக்கு ஒரு நல்ல வழிகாட்டுதலாக அமையும் மாணவர்களுக்கு? ஆ,
முதலில் நாங்கள் வந்து அரசு இந்த எடுத்திருக்க நல்ல நோக்கத்தை நாங்கள் வந்து வரவேற்கிறோம். ஏன்னால் இப்போ வந்து மாணவர்கள்லாம் இந்த கொரோனாவுடைய தொற்றுநோய் காலத்தில் வீட்டில் இருக்கிறாங்களே அப்படிங்கிறத ஒரு கணக்கில் எடுத்து அவர்களுக்கு எப்படியாவது வந்து கல்வியை கொண்டு போகணுங்கிற ஒரு நல்ல நோக்கத்தில் தான் இது அரசு எடுத்திருக்கு அப்படின்னு தான் நாங்கள் வந்து பார்க்குறோம். ஏன்னா இப்போ தனியார் பள்ளிக்கூடங்கள்லாம் அவங்க வந்து வியாபார நோக்கோடு அவங்க வந்து பணம் சேகரிக்க வேண்டும் இல்லை பணம் வசூலிக்க வேண்டும் என்பதற்காக அவர்கள் ஆன்லைன் வகுப்புகள் எடுத்து நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். அந்த சமயத்தில் அரசு பள்ளி மாணவர்கள் மட்டும் பின்தங்கி விடுவார்கள், அவர்களுக்கு இந்த கல்வி செல்லாது என்ற ஒரு அடிப்படையில் அரசு இந்த முடிவை எடுத்திருப்பதாக தான் நாங்கள் பார்க்கின்றோம். ஆகவே அந்த எண்ணத்தை நோக்கத்தை நாங்கள் வரவேற்கின்றோம். ஆனால் தளத்தில் யதார்த்தம் என்ன இருக்கிறது என்பதை நாம் வந்து பார்க்கணும். இப்போ அரசு பள்ளி மாணவர்களுக்கு இப்போ ஜூலை 13 தேதியிலிருந்து ஆன்லைன் வகுப்புகள் எடுக்கப்படும் என்று அரசு அறிவித்திருக்கின்றது. ஆனால் இந்த அரசு பள்ளிக்கூடத்தில் படிக்கிற மாணவர்களுடைய தன்மை என்ன, அவருடைய நிலைமை என்பதை நாம் கொஞ்சம் கவனிக்கணும். இப்போ ஒரு ஆய்வு என்ன சொல்லுதுன்னா, அரசு பள்ளிக்கூடத்தில் படிக்கக்கூடிய மாணவர்களில் வந்து 8% வந்து மலை அண்டு பழங்குடி மாணவர்கள், 10% வந்து பார்த்தீங்கன்னா அவங்கெல்லாம் வீடு இல்லாமல் தெருவோரத்தில் குடிசையிலிருந்து பள்ளிக்கூடத்துக்கு வர்றவங்க, 20% பார்த்தீங்கன்னா குடிசை வாசிகள், குடிசையிலேருந்து வர்றவங்க அல்லது குடிசை மாற்று வாரியத்திலேருந்து வரக்கூடிய இவங்க, 56% பார்த்திங்கன்னா தனித்தினுடைய மாணவர்கள் படிக்கிறாங்க. அப்போ இப்படிப்பட்ட மாணவர்களுடைய நிலைமை வீட்டில் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கணும். ஆகவே மெஜாரிட்டியான மாணவர்கள் வருமானம் இல்லாமல் பின்தங்கிய ஒரு சமுதாயத்தை சேர்ந்த மாணவர்கள் தான் அரசு பள்ளியில் வந்து படிக்கிறாங்க. இப்போ நம்ம வந்து ஆன்லைன் அப்படிங்கிற போது ஒரு மேம்படுத்தப்பட்ட ஒரு இதுதான் ஒரு உத்தி அப்படின்னு கூட எடுத்துக்கிட்டால் கூட, ஆனால் எத்தனை மாணவர்களுடைய வீட்டில் அல்லது எத்தனை பெற்றோர்கள் இதற்கு வந்து தங்கள் வசதியை வச்சுருக்காங்க அப்படிங்கிறதையும் பார்க்கணும். இப்போ வந்து லாக்டவுன் பீரியடில் வந்து எல்லோருமே வந்து வேலைக்கு போகலை, மிடில் கிளாஸை விட குறைந்த வகுப்புக்கு தான் வந்து எல்லாமே இந்த தனியார் பள்ளிக்கூடத்தில் படிக்க வைக்கிறாங்க. ஏன்னா எல்லாம் இப்போ சாதாரண லேபர் கூட பார்த்தீங்கன்னா அதை ஒரு கௌரவமாக எடுத்துக்கிறாங்க, தன்னுடைய ஸ்டேட்டஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டு தனியார் பள்ளிக்கூடத்தில் படிக்க வைக்கிறாங்க. இப்போ அப்படி அவங்க தினசரி வேலைக்கு போய் சம்பாதிக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் இப்போ வருமானம் கிடையாது. அப்போ இந்த சூழ்நிலையில் வந்து அவங்களாம் ஸ்மார்ட் ஃபோன் வாங்கணும் இல்லை இன்டர்நெட்டுக்கு வந்து பணம் கட்டணும் அப்படின்னு வந்தால் அவங்க எங்கேருந்து இப்போ வருமானம் அல்லது இதுக்கெல்லாம் செலவழிக்கிறதுக்கு எங்கே போவாங்க? அதுலேயும் இப்போ ஒரு ஸ்மார்ட் ஃபோன்லாம் ஒரு பக்கத்தில் இருக்கணும் கூட கடை வாங்கிடலான்னு வச்சுங்களேன், ஒரு வீட்டில் நிச்சயமாக 2 குழந்தைகள் 3 குழந்தைகள் இருக்கக்கூடிய சூழ்நிலை தான் இப்போ வந்து இருக்குது. அப்போ எல்லா குழந்தைகளுக்கும் இந்த ஸ்மார்ட் ஃபோனை வாங்கி கொடுக்குற அளவுக்கு அவங்களுக்கு பொருளாதார வசதி இருக்கா அப்படின்னு பார்க்கணும். இன்னொன்று என்னென்னு கேட்டிங்கன்னா, அவங்க இருக்கிற வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரு சின்ன அறையில் தான் இருப்பாங்க, பெரும்பாலும் ரொம்ப இட நெருக்கடியில் ரொம்ப நெருக்கமாக தான் இருப்பாங்க. இப்போ ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் ஆன்லைன் கிளாஸ்னால் கூட அந்த பிள்ளைகள் வந்து எந்த விதமான சத்தம் இல்லாமல் எந்த விதமான ஒரு இடைஞ்சல் இல்லாமல் அவங்க வந்து கிளாஸை வந்து அட்டன் பண்ணணும். அப்போ அப்படிப்பட்ட சூழ்நிலையை பெற்றோர்கள் வந்து அந்த வீட்டில் வந்து அவங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க முடியுமா அப்படிங்கிறதையும் நம்ம வந்து பார்க்கணும். அதெல்லாம் அரசு கொண்டு வரதே நாங்கள் வந்து எதுக்குள்ள நல்ல நோக்கம் தான். அரசுடைய முயற்சியை வரவேற்கிறீங்க, சரி, முதற்கட்ட பார்வை எடுத்துக்கிறேன். நான் காயத்ரி அவர்களை வரவேற்கிறேன். அரசுடைய இந்த ஆன்லைன் கல்வி முறை நீங்க எப்படி பாக்குறீங்க? எந்த அளவுக்கு வரவேற்கத்தக்கது? எந்த அளவுக்கு இதுல இடர்பாடுகள் உண்டு? கண்டிப்பாக இது ஒரு வரவேற்க தகுந்த ஒரு விஷயம். ஏன்னா ஜூன் மாதம் ஆரம்பிக்கும் பொழுது தனியார் பள்ளிகள் வந்து ஆன்லைன் கிளாஸ் ஆரம்பித்த உடனே எங்களுக்கும் ஆன்லைன் கிளாஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லி அரசு பள்ளி ஆசிரியர்களோ அரசு பள்ளி சங்கமோ கேட்கல. இன்னொருத்தங்க போயிட்டு ஆன்லைன் வகுப்புகள் மற்றவங்களுக்கு நடத்தாதீங்கன்னு கோர்ட்டில் போய் கேஸ் போட்டாங்க. அப்போ இது நம்ம வந்து நோக்கத்தையே நம்ம வந்து பார்க்க வேண்டியிருக்குது. ஏன் அப்படின்னு சொன்னால், இந்த தனியார் பள்ளிகளை பத்தி எல்லாருமே பேசினாங்க. இன்னைக்கு அரசு பள்ளிகள்லையும் அனைத்து வசதிகளையும் பெரும்பாலான பள்ளிகள் கொண்டிருக்கு, அதற்குரிய வசதிகளையும் ஏற்படுத்தி கொடுத்துக்கிட்டே தான் இருக்கிறாங்க. இந்த கல்வி தொலைக்காட்சி ஆரம்பிச்சாங்க, அது ஆரம்பிக்கும் பொழுதே இந்த ஆன்லைன் கல்வியை ஹைகோர்ட் வந்து தடை பண்ண முடியாதுன்னு சொன்ன உடனேயே அப்பொழுது நம்ம நிறைய இதே மாதிரி விவாதங்கள்ல நான் நிறைய கருத்துக்களை சொன்னது என்ன அப்படின்னு சொன்னா, ஆன்லைன் கல்வி எல்லாருக்கும் எளிது கஷ்டம்னு இவங்க நினைக்கும் பொழுது அப்போ ஒரு அட்லீஸ்ட் தொலைக்காட்சியிலையாவது கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்ணலாம். கண்டிப்பாக தொலைக்காட்சி இல்லாத வீடுகளே இன்னைக்கு இல்லை. அப்படியே தொலைக்காட்சி இல்லைன்னா கூட சமுதாய கூடங்களுக்கு மிகவும் குக்கிராமமாக இருந்தாலும் கூட சமுதாய கூடம் இருக்கு, அங்க டிவி இருக்கு, பஞ்சாயத்து ஆபீஸ்ல டிவி இருக்கு. அப்படி அந்த ஊர்ல உள்ள 4-5 பிள்ளைகள் அந்த குக்கிராமம் அப்படின்னு எடுத்துக்கும் பொழுது அந்த 4-5 பிள்ளைகளுக்கு என்ன வசதி செய்து கொடுக்க முடியுமோ அந்த வசதிகள் செய்து கொடுக்கலாம். முருகையன் அவர்கள் சொன்னாங்க அந்த பதிவேற்றம் செய்யறத பத்தி, NCERTல ஆல்ரெடி
வந்து நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா என்னெல்லாம் பாடங்கள் இருக்கோ ஒன்னாம் கிளாஸ்ல இருந்து 12ஆம் வகுப்பு வரை அனைத்து பாடங்களையும் சிறந்த ஆசிரியர்கள், அதாவது அவங்க கிளாஸ் எடுக்கிறதுலயே ஒரு பெஸ்ட் அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணி அந்த வீடியோஸ வந்து அப்லோட் பண்ணி நீங்க எப்ப வேணா பாத்துக்கலாம் அப்படிங்கிற முறையை கொண்டு வந்திருக்கிறாங்க. முதல்ல இப்ப தமிழ்நாடு அரசு வந்து ஆன்லைன் கல்வின்ற ஒரு முறையை கொண்டு வந்திருக்கிறாங்க. வந்த உடனே இது ஏன் வந்தது, கண்ணு கெட்டு போயிடும், நம்ம சரி பையனுக்கு வந்து நம்ம பாடமே சொல்லி கொடுக்காம விட்டுறோம்னு வச்சுக்கோங்க, அந்த பிள்ளைகள் நாள் முழுவதும் என்ன செய்யறாங்க, டிவியை தான் பார்த்துட்டு இருக்காங்க. டிவி பார்க்கறதுல கெடாத கண்ணு படிக்கிறதுக்கு 2 மணி நேரமோ 3 மணி நேரமோ டிவியவோ இல்ல ஆன்லைன்லயோ இல்ல மொபைல்லயோ பாக்குறதுனால கெட்டு போகும்னு சொல்றது ஏற்றுக்கொள்ள முடியாது. கண்டிப்பாக கண் கண் பாதிப்பு இருக்கு, ஹைகோர்ட் அதை கேட்டிருக்கு. ஆனால் அது படிப்பு நிகழ்ச்சியை பாக்குறதுனால மட்டும் அந்த கண் கெடாது, நீங்க பாடமே நடத்தாட்ட கூட அந்த பசங்க சாதாரண நேரங்கள்ல இந்த 3 மாசம் லாக்டவுன்ல என்ன பண்ணாங்க, நம்ம டிவியை தான் வீட்டுல உட்காந்து பிள்ளைகளை பாக்குறதுக்கு என்கேஜ் பண்ணிட்டு இருந்தோம். அப்ப அதுலயும் கண்கள் கெட்டு போறதுக்குரிய வாய்ப்பு. பள்ளிக்கூடத்தில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு வசதி நிலைப்பாட்டில் ஏற்ற இறக்கம் இருக்கக்கூடாதுன்னா எல்லோருடைய பார்வை இருக்கு, ஒரு யூனிஃபார்மா இருக்கணும்னு. இப்போ ஆன்லைன் கல்வி முறை ஒரு யூனிஃபார்மான முறையில் இருக்குமா, எல்லோரும் படிக்க முடியுமா, அதற்கான வசதிகள் அமையுமா? முதல்ல ஒரு விஷயத்தை கொண்டு வரவங்க கொண்டு வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணும் பொழுதுதானே என்ன அதுக்கு அடுத்து என்ன குறைகள் எழுதுன்னு சொல்றத நம்ம பார்க்க முடியும். இவங்க எல்லா விஷயத்துக்கும் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் மட்டும் இல்ல, நிறைய மக்கள் சொல்லுவாங்க இந்த கேரளாவை பாருங்கன்னு சொல்லிட்டு. இன்னைக்கு இதே கேரளாவில நான் நிறைய வீடியோஸ் நான் பாக்குறேன், அரசு பள்ளிகள்ல வந்து உங்களுக்கு 3D மெத்தட்ல உங்களுக்கு வந்து அனிமேஷன் கிளாஸஸ் கவர்மெண்ட் ஸ்கூல்ல எடுக்கிறாங்க. அதாவது தொடு உணர்வுகள் இருக்கக்கூடிய அளவுக்கு எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி. சரி, உங்களுடைய முதற்கட்ட பார்வையை எடுத்துக்கிறேன். நான் திரு பத்திரிகையாளர் திரு குமரசனோட வரேன். திரு குமரசன், வகுப்பறைக்கு மாற்றாக ஆன்லைன் கல்வி முறை இது சாத்தியமா, யாருக்கெல்லாம் சங்கடத்தை ஏற்படுத்தும்? வணக்கம். கொரோனா சவால்களை மீறி இப்படி இணையதளம் வழியாக நாம் விவாதிக்க முடியும் என்பது மகிழ்ச்சி அளிக்கிறது. அந்த வகையில மாலை முரசு தொலைக்காட்சி குழுவினரையும் நேயர்களையும் சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இப்போ காயத்ரி அம்மா ஒரு விஷயம் சொன்னாங்க, இப்போதான் ஒன்று வருது, இம்ப்ளிமெண்டேஷனுக்கே இப்போதான் வருது, வரும்போதே அதை எதிர்த்தா எப்படி, வரும்போதே அது அதனால இப்படி பாதிப்பு வந்துடும் அப்படி பாதிப்பு வந்துடும் சொல்லிகிட்டே இருந்தா எப்படி, இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்த்ததுக்கு அப்புறம் தானே தெரியும்னு சொன்னாங்க. அவங்க கல்வியாளர் என்பதால் கண்டிப்பாக வள்ளுவரை படித்திருப்பார்கள், திருக்குறள் படித்திருப்பார்கள். எண்ணி துணிக கருமம், துணிந்தபின் எண்ணுவம் என்பது இழுக்கு என்று அவர் சொன்னார். ஏன்னா எந்த ஒரு செயலையுமே நல்லா திட்டமிட்டு ஆராய்ந்து தெளிந்து இதை செய்யலாம் என்ற ஒரு தீர்க்கமான முடிவுக்கு வந்த பிறகு இதனால் எந்த விதமான தீங்கான விளைவுகளும், அது நல்ல விளைவு ஏற்படுவது கூட கூட குறையா இருக்கலாம், ஆனா தீங்கான விளைவு 1% கூட ஏற்படக்கூடாது என்கின்ற ஒரு தெளிவான முடிவுக்கு வந்த பிறகு ஒன்றை செயல்படுத்துவது அரசுக்கு அழகா, அதை செஞ்சு பார்ப்போம், அதுல என்ன அனுபவம் வருதுன்னு பார்த்துட்டு அப்புறம் வேணா மாத்திக்கலாம்னு சொல்றது ஒரு அரசுக்கு அழகா ஆனா அப்படிங்கிறத நான் முதல்ல வைக்கிறேன். குறிப்பா கல்வித்துறையில அப்படிலாம் விளையாடலாமா? வேற எந்த மற்ற துறை இப்ப மருத்துவத்துறையில விளையாட முடியாது இல்லையா? அதுபோல் ஒவ்வொன்றா சொல்லிக்கொண்டே போலாம். ஆனா மிக 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 முக்கியமான துறை எதிர்கால தலைமுறையினுடைய அறிவை, எதிர்கால தலைமுறையினுடைய கேள்வி கேட்கும் திறனை, எதிர்கால தலைமுறையினுடைய உழைப்பை, நாட்டிற்கான பங்களிப்பை என்று சொல்லிக்கொண்டே போலாம். இதற்கெல்லாம் அடிப்படையான இந்த கல்வி வழங்குதல் என்கின்ற செயல்பாட்டை இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்ப்போம், அதுக்கப்புறம் அதுலேருந்து வர்றதுல இருந்து கத்துக்குவோம்னு சொல்வது எப்படி சரியாக இருக்கும்? எனவே அந்த வாதத்தை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியல. அவர் தன்னுடைய நிலைப்பாட்டை சொல்லியிருக்கிறார், ஆனா என்னால் அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. குமரசன், தனியார் பள்ளிக்கூடங்கள் சாத்தியமாக இருக்கின்றது, அந்த மாணவர்கள் ஆன்லைன் கல்வியை படிக்கின்றார்களே. முதல்ல நான் என்ன சொல்றேன், அதை நான் ஒப்புக்கொள்கிறேன். முதல்ல இவங்க சொன்னது போல இது மேல ஆன்லைன் வகுப்பா அல்லது தொலைக்காட்சி வகுப்பாங்கிற குழப்பம் வர இருக்கு. ஏன்னா தொலைக்காட்சியின் மூலமாகத்தான் வகுப்புகள் நடத்தப்படும், குறிப்பிட்ட நேரத்தில் நடத்தப்படும். அதுக்காக அவர் 5 தொலைக்காட்சி உட்பட 5 தொலைக்காட்சிகள் என்று அமைச்சர் தெளிவுபடுத்தி இருப்பதாக ஒரு செய்தி வந்திருக்கிறது. அந்த அந்த செய்தியையும் நான் உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டியிருக்கேன். ஏனென்றால் நானும் தேடி பார்க்கிறேன், அதிகாரப்பூர்வமா அது வரல. இப்ப நீங்க ஸ்கிரால் போட்டுக்கிட்டு இருக்கிறீங்க, அதை வச்சு நான் தெரிஞ்சுக்கிறேன் கூடுதலாக. இப்ப அந்த அந்த அடிப்படையில தான் சந்தேகம் வருகிறது. தனியார் பள்ளிகளையும் அரசு பள்ளிகளையும் எப்படி ஒன்றுபடுத்தி பார்க்க முடியும்? நான் என்ன கேக்குறேன்னா, வாய்ப்பு உள்ளவர்கள் அப்படி ஒரு வாதம் வைக்கப்படுதுல, இந்த வாய்ப்பு இருக்கிறவங்களாவது படிச்சுட்டு போட்டோமாப்பா,
இப்படி இந்த வாய்ப்பு இருக்கிறவங்க அதை பயன்படுத்திக்கிறது அவங்களுக்கு என்ன கஷ்டம்னு கேட்கறாங்க. இது இது வந்து ஒரு தனியார் நிறுவனத்தினுடைய பார்வையாக இருக்க முடியும். என்னன்னா கூடிய மறைக்கும் தனியார் பள்ளிகளில் குறிப்பிட்ட தொகைக்கு மேல் பணம் கட்டக்கூடியவர்கள் தான் சேர முடியும் என்ற நிலைமையெல்லாம் இருப்பதால ஆனால் அவர்களுக்கெல்லாம் அது அது ஒரு பிரச்சனையாக இல்லை. ஆனால் ஒரு அரசாங்கம் வந்து வாய்ப்புள்ளவர்களுக்கு மட்டும் இது கிடைக்கட்டும் மற்றவர்களுக்கு பிறகு பார்த்து கொள்ளாமல் சொல்லும்போது அரசின் நிலைப்பாடாக இருக்க முடியுமா நான் கேட்குறேன். அரசாங்கம் வந்து நான் ஒரு சும்மா சிம்பிளாக சொல்கிறேன், ஒரு கணக்கு என்ன சொல்கிறது என்றால் ஒரு கணக்கெடுப்பு அகில இந்திய அளவில் தொலைக்காட்சிகள் உள்ள வீடுகள் 88%, தமிழ்நாட்டில் 87% என்று ஒரு ஆய்வு கணக்கு சொல்கிறது. அந்த அந்த 13%க்குள்ள வரக்கூடிய வீடுகள் எத்தனை, அதில் எத்தனை குழந்தைகள் பள்ளி பள்ளிகளில் படிக்கிற குழந்தைகளாக இருக்கிறார்கள், அந்த குழந்தைகளுக்கு வாய்ப்புகள் மறுக்கப்படும். ஆனால் பக்கத்தில் பார்த்துக்கிட்டோம் எழுத்த வீட்டில் இந்த கொரோனா காலத்தில் அப்படிலாம் குழந்தைகளை விடுவாங்களா? பக்கத்து எழுத்த வீட்டில் விட்டுற முடியுமா? ஒரு பொது சபையில் டிவியை வச்சு எல்லாரும் மாஸ்க் போட்டு உட்காந்து பார்க்குங்க அப்படிங்கிற ஏற்பாடு இருக்கா? அதெல்லாம் ஒரு பக்கம். என்னுடைய கேள்வி என்னன்னா 10 குழந்தைகள் ஏங்க ஒரே ஒரு குழந்தைக்கு இந்த வாய்ப்பு மறுக்கப்படும் என்றால் கூட அந்த குழந்தைக்கான வழியை செய்துவிட்டு தான் அரசாங்கம் செயல்பட தொடங்க வேண்டுமே தவிர நீ 99 குழந்தைகள் படிக்குது இல்லைங்க என்று அந்த குழந்தையை கைவிடுவது அரசாங்கத்துக்கு அழகு அல்ல. சமரசம் அவர்கள் தன்னுடைய தலைவர்களுக்கு எடுத்து சொல்லட்டும் என்று கூட நான் கேட்டுக்கொள்கிறேன். இல்ல எல்லோருக்குமே வசதி வேண்டும் சொல்லக்கூடிய திரு குமரேசன் அவர்கள் வகுப்பறைக்கு மாற்று ஆன்லைன் வகுப்புகள் ஏற்படுது என்று ஏத்துக்கிறீங்களா? இல்ல நிச்சயம் வகுப்பறையினுடைய தன்மை வேறு, வகுப்பறையில் கிடைக்கிற பாடம் கல்விதான் கல்வி, ஆன்லைன் மூலமோ அல்லது தொலைக்காட்சி மூலமோ கிடைப்பது பாடம், பாடம் வேறு கல்வி வேறு என்பது கல்வியாளருக்கு கண்டிப்பாக புரியும், கல்வி கல்வி களத்தில் போராடி கொண்டிருக்கிற அத்தனை பேருக்கும் புரியும். ஏனென்றால் கல்வி என்பது சும்மா பாடத்தை படிச்சு இந்த இந்த அட்டையிலிருந்து இந்த இந்த அட்டை வரைக்கும் நடுவில் உள்ளதான் படிச்சு மனப்பாடம் பண்ணுவதல்ல கல்வி, கேள்வி கேட்கணுங்க. திரு முருகன், ஒரு கொரோனா பாதிப்பு மக்கள் அச்சத்தில் இருக்கின்றனர், நாட்கள் நீண்டு கொண்டே இருக்கின்றன, மாணவர்களுடைய படிப்பு பெற்றோர்களுக்கு மிகப்பெரிய சந்தேகமும் வருத்தத்தையும் ஏற்படுத்துகின்றது. இது போன்ற சூழ்நிலையில் தவிர்க்க முடியாத ஒரு வழி என்றால் ஆன்லைன் கல்வி முறை. இந்த முறையில் உள்ள சில விஷயங்களை சரி செய்ய வேண்டுமா அல்லது முற்றிலும் இந்த கல்வி முறை வேண்டாம் என்ற ஒரு கருத்து முன்வைக்கிறீர்களா? அதாவது நான் மீண்டும் தெளிவுபடுத்துகிறேன், தமிழ்நாடு அரசை பாராட்டுகிறேன், மாண்புமிகு அமைச்சர்களுடைய கூற்று உண்மையாக இருக்குமே ஆனால் 5 பாடங்களை படக்காட்சியை ஆசிரியர் கற்பிப்பதாக படக்காட்சியை பதிவு செய்து அதை தொலைக்காட்சிகளிலே ஒளிபரப்புவார்கள், மாணவர்கள் பார்ப்பார்கள் என்கிற அந்த கல்வி முறையை நான் வரவேற்கிறேன். ஆனால் ஆன்லைன் கல்வி முறையை நான் வரவேற்கவில்லை. எதை சொல்கிறேன் என்று சொன்னால் நல்லா புரிஞ்சுங்க, கண்ணு கெட்டால் பரவாயில்லைங்கிறதெல்லாம் அதெல்லாம் அடுத்த விஷயம். ஒரு திறன் பேசியையோ அல்லது ஒரு மடிக்கணனையோ வைத்து கொண்டு பாட வேலையாக ஒரு மாணவனை ஒரு வீட்டுக்குள் உட்கார வைத்து பாடம் நடத்தி அவன் கற்றுக்கொள்கிறான் என்கிற அந்த ஆன்லைன் கல்வி முறையை நிச்சயமாக நான் எதிர்க்கிறேன். நீங்க எதிர்க்கிறீங்க, ஏன் சொல்ற? தனியார் பள்ளிக்கூடங்கள் அதை சாத்தியமாக்கி உள்ளார்கள், படித்துக் கொண்டிருக்கிறார்கள். தனியார் பள்ளிக்கூடம் கூட இதை எதற்காக சாத்தியப்படுத்தி இருக்கிறார்கள் என்பதை நான் முதற்கட்டத்திலே சொல்லி, உலக அளவில் இந்த முறையை பின்பற்றுறாங்களே. இன்றைக்கு தமிழகத்திலே நீங்க ஒரு விஷயம் புரிஞ்சுங்க சார், 4 புள்ளி தேசிய மாதிரி ஆய்வு நிறுவனத்தினுடைய ஆய்வு அறிக்கைங்க 4.4 விழுக்காடு மாணவர்களிடத்தில்தான், குடும்பங்களிலேதான் திறன் பேசி கிராமங்களிலே இருக்கிறது, 42 விழுக்காடு நகரத்தில் இருக்கு, எல்லார் வீட்டிலையும் டிவி இருக்கு, ஒத்துக்கிறேன். அதுக்கு படக்காட்சியை பதிவு பண்ணி டிவியில் அவர் நினைக்கிறப்ப பார்த்து கொள்ளட்டும், இல்லைன்னா ஒரு பதிவு செய்து அந்த பதிவை எப்பொழுதாவது உத்தரவு. ஒரு வீட்டில் அருமை அழகாக சொன்னார், ஒரு வீட்டில் 3 பிள்ளை இருக்கு, 3 10 30,000 ரூபாய்க்கு இந்த வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்ட காலத்தில் திறன் பேசி வாங்கி கொடுக்க வேண்டுமா? கேள்விகள் 1000, ஆனால் சூழ்நிலை என்ன? சூழ்நிலை என்ன என்றால் ஒரு திறன் பேசியில பார்த்துட்டு 100 பிள்ளை 100 தடவை பார்த்துட்டு 100 பிள்ளை 100 தடவை பார்க்கறது மாதிரி 3 பேரும் ஒரு திறன் பேசியை பயன்படுத்தும் வகையில் பதிவு செய்து பாடங்களை பதிவு செய்து அந்த பாடங்களை இந்த காலத்திலே மாணவர்கள் வீட்டில் உட்கார்ந்து கற்றுக்கொள்ளட்டும், குழந்தைகள் கற்றுக்கொள்ளட்டும். ஆனால் ஒரு வகுப்பறையாக ஆன்லைன் வகுப்பை நான் வீட்டிலே மாட்டுகிறேன் சொன்னால் எத்தனை வீட்டில் சூழ்நிலை இருக்கிறது? 10 அடிக்கு 10 அடியா? ஐயா, டாக்டர் சமரசம் அவர்கள் நன்றாக தெரியும், என்னுடைய பள்ளிக்கூடத்தில் படித்த மிக பெரும்பான்மையினர் 10க்கு 10 குடிசையில வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த குடிசைக்குள்ளே ஒரு வகுப்பறை சூழல் ஏற்படுமா சார்? சிந்திச்சு பாருங்க. நான் மீண்டும் சொல்றேன், கேள்விகள் 1000, இருந்தாலும் சூழ்நிலையை கருத்தில் கொண்டு தேவைகளை பூர்த்தி செய்வதற்கான அரசிடம் கோரிக்கை முன்வைக்கலாம். குடிமூழ்கி போய்விடவில்லை,
இப்ப எப்படி கல்வி அமைச்சர் கல்வி அமைச்சர் அவர்கள் அறிவித்திருக்கிறார்களோ அதை நான் வரவேற்கிறேன். நல்ல 5 தொலைக்காட்சிகளிலே அந்த பாடங்கள் நடக்கட்டும், இல்லை என்றால் பதிவு செய்து அந்த பள்ளிக்கூடங்கள் பாடத்தை அனுப்பட்டும். தேவைப்படும் போது வகுப்பு வகுப்பாக அல்ல, வகுப்பிலே நடத்துவது போல அல்ல, ஒரு குழந்தைக்கு ரெண்டு மணிக்கு, ஒரு குழந்தைக்கு 1 மணிக்கு, ஒரு குழந்தைக்கு 10 மணிக்கு கற்றுக்கொள்ளட்டும். கண்டிப்பா டாக்டர் சமரசம், இரண்டாம் நிலை அல்லது சிறு நகரங்களில் வசிக்கும் பெற்றோர்கள் ஓரளவுக்கு இதை சமாளித்துக் கொள்ளலாம், ஆனால் கிராமப்புறங்களில் இதை சமாளித்துக் கொள்ள முடியுமா? இது சாத்தியம்? இல்லைங்க, முரசரங்கம் சத்தியமா இது சாத்தியமா சங்கடமா என்று நடத்துகிறது. இதற்கு கல்வியாளர்கள் ஆலோசனை சொல்லணும். ஒரு புது முயற்சி எடுத்தால் அவர்களுடைய அனுபவத்தை, அவர்களது அறிவை, அவரது கல்வியை எப்படி எதிர்காலத்தை உருவாக்குவது என்ற வகையில் அவர்களுக்கு தெரிந்தவற்றையெல்லாம் சொல்லலாம். எல்லாவற்றையும் வாத பொருளாக எடுத்துக்கொண்டு வாதங்கள் செய்வது நியாயம் அல்ல. எப்படிப்பட்ட விஷயத்தையும் வாதத்திற்கு உட்படுத்தலாம், ஆனால் வாதங்கள் எல்லாம் நியாயங்கள் அல்ல. நம்பர் 1. ரெண்டாவது, இந்த கண் டாக்டர் ஒருத்தனுக்கு கண்ணு பார்வை கம்மியாக போச்சு, போய் கண் ஆஸ்பத்திரியில் போய் கண் டாக்டரை பார்த்துட்டு வாங்கினானா, இவன் போனான், போகும்போது போர்டு இருந்துச்சு ஆஸ்பத்திரிக்கு முன்னாடி, டாக்டர் கண்ணன் கண் மருத்துவர், பார்வை நேரம் 7 to 9 இவன் திரும்பி வந்துட்டான். ஏன்னா அவருக்கே பார்வை நேரம் 7 to 9 தானான்னு சொல்லி வந்து சொன்னான். அந்த மாதிரி பேசிக்கொண்டு விவகாரம் செய்வது, வில்லங்கள் செய்வது சரியான முயற்சி அல்ல. நண்பர் குமரேசன் அவர்கள் பல விஷயங்களை சொன்னார். பருவத்துக்கே வராத ஒரு பொண்ணு பெற்ற பிள்ளையே பாழும் கிணத்துல தள்ளி வீசி கொன்று விட்டான்னு பழி போட்டா எப்படிங்க? ஒரு நிகழ்ச்சியை ஆரம்பிக்கிறோம், கொரோனா காலம், உலகமே திண்டாடி கொண்டிருக்கிற நேரம், குழந்தைகளை வந்து அப்படியே விட்டுவிடக்கூடாது, கல்வி தடைப்பட்டு போகக்கூடாதுன்னு நினைக்கிறோம். எவ்வளோ பேர் தப்பி ஓட்டுவோம், வெள்ளத்தில் எல்லாரும் அடிச்சுட்டு போகிறாங்க, அவங்களை எப்படி மீட்டெடுக்குதுன்றதுக்கு நம்மளான முயற்சியை செய்கிறோம். அதற்கு உண்டான அணுகுமுறையை உங்களுக்கு தெரிந்தவற்றையெல்லாம் சொல்வதற்குத்தான் இந்த அரங்கமே தவிர, அது சரியில்லை, இது சரியில்லை, அது வேண்டாம். தொலைக்காட்சி கல்வி முறையை நீங்க வரவேற்கிறீங்க, அதே சமயத்துல ஆன்லைன் கல்வி முறையை நீங்க வரவேற்கிறீங்களா? அதற்கான எல்லா வசதிகளும் எல்லோரிடம் இருக்கின்றதா? நல்லதற்கு பயன்படுத்துங்க. ஏங்க, நான் முதல்ல சொன்னேன், 100% சங்கடம் இல்ல, 100% சாத்தியம் இல்ல, எல்லாத்திலும் இரவும் பகலும் சேர்ந்தாதான் ஒரு நாள். சரி, அது முதல் மனதில் வச்சுங்க. ஒரு நாள் சொன்னா பகல் மட்டும் அல்ல, அல்லது இரவு மட்டுமல்ல, எந்த காரியம் செய்தாலும் அதில் சுகமும் இருக்கும், துக்கமும் இருக்கும். திரு குமரசன், டாக்டர் சமரசம் சொன்னது போல, ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கும் போது அந்த விஷயம் ஆரம்பித்து மாணவர்களுக்கு சென்றடைய வேண்டும் என்ற ஒரு தூய நோக்கில் அரசாங்கம் கொண்டு வரக்கூடிய விஷயங்களை எதற்கெடுத்தாலும் குறை சொல்வது ஏற்புடையதா? இது தவிர்க்க முடியாத சூழ்நிலை அல்லவா? தொலைக்காட்சி வகுப்பு வேறுங்கிறத நானும் ஒப்புக்கொள்கிறேன். வகுப்பு முறையை எதிர்க்கிறீங்களா இல்ல தொலைக்காட்சி கல்வி முறையை எதிர்க்கிறீங்களா? கண்டிப்பா கூடாது. தனியார்கள் நடத்துகிறார்கள் என்றால் அது என்ன, நீதிமன்றம் சரியான முடிவெடுக்கல, இன்னும் அது விசாரணையில இருக்குங்கிறது வருத்தத்துக்குரிய ஒரு விஷயமா தான் நான் பாக்குறேன். ஏனென்றால் குறைந்தபட்ச நீதிமன்றம் இப்படி சொல்லிருக்கலாமே, நாங்கள் ஒரு தீர்ப்பு சொல்லுகிற வரையில், அது என்ன தீர்ப்பு வரட்டும், நாங்கள் தீர்ப்பு வரி சொல்லுகிற வரையில் யாருமே ஆங்கில வகுப்பு நடத்தக்கூடாதுன்னு ஒரு நீதிமன்றம் ஆணையிட முடியாதாங்க கேட்கிறேன். நீதிமன்றத்துக்கு இதே கவலை வேணும்ல, ஒரு பகுதி மாணவர்கள் பாதிக்கப்படுவார்கள், ஒரு பகுதி மாணவர்களுக்கான கல்வி வாய்ப்பு இதன் மூலமாக தடுக்கப்பட்டு விடுகிறது அல்லது மறுக்கப்பட்டு விடுகிறது என்ற கவலை கல்வியாளர்களுக்கு இருப்பது போலவே நீதிமன்றத்தில் இருக்க வேண்டும் என்றாலும் அவர்கள் வந்து இதில் நாங்கள் தடை விதிக்க முடியாது என்று, ஆனால் விசாரணை நடந்து கொண்டே இருக்கிறது, பல்வேறு கேள்விகளை கேட்டிருக்காக அரசாங்கம் பதில் சொல்லிட்டு இருக்கிறது, என்ன தீர்ப்பு கொடுக்கலாம் என்று பார்க்கலாம். காலத்தின் கட்டாயம் ஒன்று இருக்கு இல்லைங்களா, சூழ்நிலை ஒன்று இருக்கு இல்லைங்களா, வேற வழி இல்லை இல்லைங்களா? ஒரு வழிமுறை கிடைச்சிருக்கு, அந்த வழிமுறையில சில குறைகள் நிறைவு செய்ய வேண்டுமே தவிர அது முற்றிலும் வேண்டாம் என்று சொல்வது ஏற்புடையதா?
சமரசம் அவர்கள் பேசும்போது கூட உங்களுடைய நீங்கள் கட்ட இருந்த விஷயங்களை தான் நல்லதுக்கு பயன்படுத்துங்க, கெட்டதுக்கு பயன்படுத்துன்னு சொன்னாங்க. நல்லா உங்களுக்கு நல்லா இருக்கு அவர் சொன்ன அந்த வாதம். அந்த நான் என்ன கேட்கிறேன், நல்லது கெட்டது என்பது தீர்மானிப்பது யார்? நீங்க சொல்றதெல்லாம் அரசாங்கத்தில் இருப்பவர் சொல்றதெல்லாம் நல்லது, அது அதுக்கு மாற்று கருத்து சொல்றவங்க எல்லாம் கெட்டதா? இந்த அணுகுமுறை சரி அவங்க சொன்ன நாட்டுல வந்து இந்த மாதிரி பார்வை இருக்கலாமா? நீங்க அவரே சொல்றாரு நூற்றுக்கு நூறு இது சரியா இருக்க முடியாது, நூற்றுக்கு நூறு தப்பாவும் இருக்க முடியாது. அப்ப நான் சொல்றதுல நல்லதை வாங்கிக்கோங்க முதல்ல. நீங்க சொல்றதெல்லாம் நல்லது அதனால வாங்க ஏற்கக்கூடாதுன்னு சொன்னா என்ன நிலைப்பாடா இருக்க முடியும்? இப்ப நீங்க சொல்ற காலத்தின் கட்டாயம்ங்கிறது வந்து இந்த குழந்தைகளுக்கு மாற்று வழிகளை சொல்வதாக இருக்க வேண்டும், அப்படிதான் இருக்கணும். இப்ப நான் இப்ப கூட என்ன சொல்றேன், தொலைக்காட்சி வழியாக இந்த பாடங்கள் நடத்தப்படுவதில் எனக்கு பண்பாடு இருந்தாங்க. ஆனா அதே தொலைக்காட்சியை பயன்படுத்தி முடிந்த வேறு மாற்று கல்வி சொல்ல வந்து போன சுற்றுல, கல்வி என்பது வெறும் பாடத்தை படிப்பது அல்ல, அது பாடத்தை படிப்பதை தாண்டி பல கேள்விகளை கேட்கும் கேள்வி ஏற்க வைப்பதுதாங்க உண்மையான கல்வி. பதில் டக்கு 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 டக்குன்னு பதில் சொல்ல வைப்பது கல்வியே அல்ல, அது இன்னைக்கு எந்திரங்க ரோபோ செஞ்சிடும் அதெல்லாம். ஆனா மாறாக மனிதர்கள் என்பவர்கள் சிந்திக்கிறாரா? சிந்தனை என்பது எப்படி வளரும்? சிந்தனை சக்தி, புதிய கண்டுபிடிப்பு திறன் எப்படி வரும்? கேள்வி கேட்டா தான் வரும். அப்படி கேள்வி ஏற்க தூண்டுகிற இடமாக வகுப்பறை தாங்க இருக்க முடியும். ஒரு ஆசிரியர் குழந்தையோட மூத்த பார்த்துட்டு சோர்வா இருக்கு கண்டுபிடிச்சிருவார். கண்டுபிடிச்சு என்னப்பா என்ன பிரச்சனை சொல்லி பாடத்தை நிறுத்தி வச்சுட்டு அவங்களுக்கு பேசி ஆறுதல் பண்ணி தண்ணி குடிச்சிடுவான்னு சொல்லி சொல்லுவார். இன்னொரு குழந்தை வந்து சரியா கவனிக்க முடியாம இருக்காது, என்ன சிக்கல் வீட்டுல போய் விசாரிப்பார். இதெல்லாம் ஆன்லைன்ல இன்றைய சூழ்நிலைக்கு ஏற்ற வழிமுறை, பின்பற்றக்கூடிய ஒரு வழிமுறை என்று ஏன் எடுத்துக்கொள்ள கூடாது? ஏன் இல்ல, அதான் சொல்லுங்க, என்ன ஆய்வு நடத்தப்பட்டிருக்கிறது? நான் அரசாங்கம் இது கொண்டு வருகிறது, இவ்வளவு அறிவிப்பு வெளியிட்ட அமைச்சர் அல்லது அந்த பள்ளி கல்வித்துறை, நாங்க இது பத்தி இவ்வளவு சரி பண்ணிருக்கிறோம், இதனால பலன் கிடைத்திருக்கிறது, எனவே இதை வந்து நாங்க செயல்படுத்துறோம்னு சொல்லட்டுமே. சரி, கண்டிப்பா தொடர்ந்து விவாதிக்கலாம். இந்த ஆன்லைன் கல்வி முறை பெருநகரங்களுக்கு மட்டும் வசிக்கக்கூடியவர்களுக்கு மட்டும் இது பயனுள்ளதாக அமையுமா, கிராமப்புற மக்களுக்கு அமையாதா என்ற பல்வேறு சந்தேகங்கள் இருக்கின்றன. இதை பத்தி நாம் இன்னும் தொடர்ந்து பேசுவோம். அதற்கு முன்பு ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு முரசரங்கம் தொடரும். அரசு பள்ளியில் ஆன்லைன் வகுப்புகள் சாத்தியமா சங்கடமா தொடர்கிறது. காயத்ரி, இந்த ஆன்லைன் வகுப்பு முறைகளை வந்துட்டு ஆசிரியர்கள் இரு கோணங்கள் பார்க்கறாங்க, ஒரு பக்கம் ஆதரிக்கிறாங்க மற்றொரு பக்கம் எதிர்க்கிறாங்க. ஆதரிப்பவர்கள் தனியார் பள்ளிகளை ஊக்குவிக்கிறாங்க, தனியார் பள்ளிக்கூடத்தில் கட்டணத்தை வசூலிக்கிறாங்க, இதெல்லாம் ஆதரிப்பவர்கள் என்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு, நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல, ஆக்சுவலா குமரேசன் சார் சொல்லும் போது சொன்னாங்க, கோர்ட் கூட அப்படி சொன்னது வந்து வருத்தமா இருக்கு, இவங்களுக்கும் ஆன்லைன் நிப்பாட்டணும். நான் திரும்ப திரும்ப சொல்றேன், ஒருத்தருடைய வசதியை பறிப்பதற்கு பதிலாக இன்னொருத்தருக்கும் அந்த வசதியை எப்படி கொடுக்கறது அப்படிங்கறத யோசிக்கிறதுலதான் பாசிட்டிவ்னஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். ரெண்டாவது, எப்போதும் நீங்க வந்து கிராமப்புறங்களை எதுவுமே இல்லை அப்படிங்கிற தரத்திலேயே நீங்க பேசிக்கிட்டு இருக்கீங்க. 2017 கிராமப்புறத்தை, அதாவது நம்ம பார்லிமெண்ட்ல சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, இன்டர்நெட் பெனிட்ரேஷன் கிராமப்புறங்கள், தமிழ்நாட்டின் கிராமப்புறங்களில் 41.3% இருப்பதாகவும், பிராட்பேண்ட் நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா 7.3 மில்லியன் இருப்பதாகவும் கணக்கு இருக்கு. இது எல்லாமே கல்விக்காக பயன்படுத்துறோமா அப்படின்னா, இதுவரைக்கும் அத்தகைய சூழலே அமையவில்லை. ஏன்னா நம்ம எல்லாரும் பசங்க ஸ்கூலுக்கு போயிட்டு இருந்தாங்க, அது எந்த வேணா உபயோகத்துக்கு வேணாக இருக்கலாம். ஆனால் இன்னைக்கு சூழ்நிலை நமக்கு கல்விக்காக இந்த இணையதள வசதி தேவைப்படும் பொழுது அதனை நம்ம எப்படி பயன்படுத்த வைக்கிறது அப்படிங்கறதுலதான். காயத்ரி, உங்களுடைய கருத்து ஒரு வகையில ஏற்றும் வகையில் இருந்தால், எல்லோரிடமும் வசதி இருக்கு, மொபைல் போன் இருக்கு அப்படி சொன்னாலும், எல்லோருக்கும் சீராக சிக்னல் கிடைக்குதா? ஒரு போன் வந்தாவ கிராமத்துல மொட்டை மாடிக்கும் வீதிக்கு வராங்கன்ற ஒரு நிலை அவல நிலை இன்னைக்கும் இருக்கு. அப்படி இருக்கும்போது கிராமப்புற மாணவர்கள் எப்படி சரிசமமாக படிக்க முடியும்? அதுதான் நான் சொல்றேங்க, இப்போ நமக்கு அவ்வளவு இருக்கு அப்படின்னு நமக்கு வந்து ரெக்கார்ட் இருக்கு. இப்ப இவரும் ரெக்கார்டை வச்சுதான், நம்ம எல்லாருமே இருக்கிற ஸ்டாட்டிஸ்டிக்ஸ வச்சுதான் பாக்குறோம். அப்படி இருக்கும் பொழுது சார் சொன்னாங்க, நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு அப்புறம் வந்து எரர் வர்றது நான் வந்து தவிர்க்க முடியும், அப்படி பண்றது தப்புன்னு. தேரான் தெளிவும் தெளிந்தான் கண் ஐயரவும் தீரா இடும்பை தரும்னு சொல்லுவாங்க. அப்போ ஒரு கவர்மெண்ட் வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட கொடுக்கும் பொழுது இதை யோசிச்சுதான் கொடுத்துருக்காங்க. யார் யாருக்கு எது, இப்ப நம்ம ஒரு கல்வியாளரா ஒரு அரசுக்கு சஜஷன் சொல்லணும்னா என்ன சொல்லலாம் அப்படின்னா, எந்தெந்த கிளாஸுக்கு நீங்க வந்து அப்டேட், முருகையன் சார் சொன்ன மாதிரி
பதிவேற்றம் செய்து பார்க்க சொல்ல போறோம். எந்தெந்த கிளாஸுக்கு ஆன்லைன்ல கல்வி எடுக்கிறது விட முக்கியத்துவம் இருக்கு? ஏன்னா இன்னைக்கு 10ஆம் வகுப்பும் 12ஆம் வகுப்பும் பாத்தீங்கன்னா அவனோட லைஃப்ல டேர்னிங் பாயிண்ட். அப்ப அவனுக்கு ஆன்லைன்ல கல்வி கொடுக்க வேண்டிய கட்டாயம் இருக்கு. அப்ப அவனை கான்சென்ட்ரேட் பண்ணி அந்த ஆன்லைன்ல கல்வி கொடுக்கறதுடைய அதுக்கு என்ன வழி அப்படிங்கறத காயத்ரி நீங்க வசதிகளை சொல்றீங்க. அந்த வசதிகள் ஊரடங்கு மூலமாக வேலைவாய்ப்பு இல்லாமல் பொருளாதாரத்தில் பின்தங்கி இருக்கிறாங்க பல மக்கள். இவங்க எப்படி அந்த நெட்வொர்க்கை ரீசார்ஜ் பண்ணுவாங்க? எப்படி அந்த குழந்தைகளை படிக்க வைப்பாங்க? அவங்களுடைய பொருளாதாரம் பின்தங்கி இருக்கு. இப்படி பல கேள்விகள் இருக்கின்றது. மிகவும் வருத்தத்தோட நான் சொல்லி பதிவு செய்ய வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அதே கிராமப்புறங்கள்ல என்னைக்கு வந்து டாஸ்மாக் திறந்தாங்களோ அதே கூலி தொழிலாளி அன்றில இருந்து இன்னி வரைக்கும் கியூல நின்னு மது பாட்டில் வாங்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப அதுக்கு அவர்களால முடியும்னா அவர்கள் பிள்ளைகளுக்காக செலவழிக்கிறதுக்கும் கண்டிப்பா அவங்களால முடியும். அப்ப எதை ப்ரையாரிட்டைஸ் பண்ண வேணும் அப்படிங்கறது அவர் எல்லோருமே மது அருந்துவது இல்ல, ஒரு குறிப்பிட்டவர்கள் தான். அதனால ஒட்டுமொத்தமாக எல்லோருக்கும் நீங்க சொல்லக்கூடிய விளக்கம் ஏற்படுது இல்ல. நான் உங்கள்கிட்ட மறுபடி தொடர்றேன். அதற்கு முன்பு திரு அருமைநாதன் கேள்வி கேட்கிறேன். திரு அருமைநாதன், இந்த நவீன காலத்தில் இருக்கக்கூடிய வசதி முறைகள் எல்லோரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வசதிகள் இருந்தாலும் அது எல்லோருக்கும் கிடைக்கக்கூடிய ஒரு நிலையில் உள்ளதா? அரசு மாணவர்கள் மத்தியிலே இந்த ஆன்லைன் வகுப்புகள் சாத்தியமா இல்லையா என்று ஒரு கேள்வி கேட்கின்ற பொழுது, இப்போ தனியார் பள்ளிக்கூடங்களில் கல்வி உரிமை சட்டத்தின் கீழே படித்துக்கிட்டு இருக்க ஏறக்குறைய 5 லட்சம் மாணவர்களுடைய நிலைமை வந்து இப்போ மோசமாக இருக்குது. ஏன்னா அவங்க வந்து இலவச கல்வி உரிமை சட்டப்பிரகாரம் அந்த 25% அடிப்படையில் வந்து ஏறக்குறைய 5 லட்சம் மாணவர்கள் வந்து படிச்சுட்டு இருக்காங்க இப்போ தனியார் பள்ளிக்கூடங்களில். இப்போ இந்த ஆன்லைன் வகுப்புகள் எடுக்கிறதுனால எல்லோரையும் வந்து பணம் கட்ட சொல்லி அந்த நிர்வாகம் வந்து நெருக்கடி கொடுக்குது. அதனால் அதில் சேர்த்த பெற்றோர்கள் வந்து அந்த கட்டணத்தை கட்ட முடியாமல் இப்போ தவிச்சிட்ருக்காங்க. ஸோ இது ஒரு பெரிய ஒரு நெருக்கடியை வந்து பெற்றோர் மத்தியில் ஏற்படுத்தியிருக்கு. இது அரசு வந்து கணக்கில் எடுத்திருக்கா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. காயத்ரி போன்ற ஆசிரியர்கள் கல்வியாளர்கள் வந்துட்டாங்க, ஆதரவு தெரிவிக்கிறாங்க, அதை எப்படி பார்க்குறீங்க நினைக்கிறேன். ஆனால் முதல்ல அதாவது ஆதரவு தெரிவிப்பதில் ஒன்றும் தவறு கிடையாது. ஆனால் அந்த நடைமுறைப்படுத்துவதில் அது சரியாக நடைமுறைப்படுத்த முடியுமா, இதனால் மாணவர்களுக்கு உண்மையிலே பலன் இருக்குமா அப்படிங்கிறத கள ஆய்வு செய்யணும். எதுவுமே வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா மேலிருந்து முடிவு எடுத்துடலாம், ஆனால் அந்த முடிவை செயல்படுத்தக்கூடிய இடத்துல இருக்கவங்க என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத கேட்கணும். இப்போ இதை பொறுத்தவரைக்கும் என்னென்னு கேட்டால் ஆன்லைனில் பாடம் நடத்தப்படுறது யார்? ஆசிரியர் தான் நடத்த போகிறாங்க. இப்போ இந்த ஆசிரியர்கள்லாம் கூட்டி வைத்து அவர்கிட்ட ஏதாவது கேட்டிருக்காங்களா, இந்த மாதிரி ஆன்லைன் நடத்த போகிறோம், இதில் உங்களுக்கு என்ன கஷ்டம் இருக்குது அப்படின்னு? இல்லை பெற்றோர் அமைப்புகள் இருக்குது, அந்த பெற்றோர் அமைப்புகளை கூட்டி வைத்து இது நாங்கள் இதை நடத்த போகிறோம், இதில் உங்களுக்கு என்ன இதில் சிரமம் இருக்குது அப்படின்னு எங்கேயாவது கருத்து கேட்டிருக்காங்களா? ஆகவே மேலேருந்து முடிவு செஞ்சால் மட்டும் பத்தாது. இப்படி தான் நிறைய இது கல்வித்துறையில் வந்து முடிவு எடுத்து எடுத்து திருப்பி பின்வாங்கப்பட்டிருக்கிறது. அவ எந்த ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி அதை யார் களத்தில் செயல்படுத்துகிறாங்களோ அவங்களுடைய கருத்தை வந்து கேட்கணும். இப்போ நான் சொன்ன வராரு 5 லட்சம் பெற்றோர்கள் வந்து தவிச்சிட்டு இருக்காங்க இப்போ ஆன்லைனில் வந்து சேர்ந்ததுனால அவங்க அந்த இலவச கல்வி கட்டணத்தை செலுத்த முடியாமல். அதற்கு என்ன அரசு வந்து இப்போ மாற்று வழி கண்டுபிடிச்சிருக்கு? அதனால் எங்களுடைய தமிழ்நாடு மாணவர் பெற்றோர் சங்கத்தின் சார்பாக நான் வைக்கிற கோரிக்கை என்னென்னா, இந்த தனியார் பள்ளிக்கூடத்தில் படிக்கக்கூடிய அந்த 5 லட்சம் மாணவர்களுக்கு கண்டிப்பாக அரசே வந்து அந்த கட்டணத்தை தனியார் பள்ளிக்கூடத்துக்கு செலுத்தணும். ஏன்னா இப்போ தனியார் பள்ளிக்கூடம் என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களுக்கு இன்னும் அரசிட்ட வந்து பணம் வரலை, அதனால் நாங்கள் வந்து இலவசமாக சொல்லிக் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் அரசு அறதை கவனிக்கணும். ரெண்டாவது என்னுடைய என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்தமாதிரி ஆன்லைனில் வந்து முழு ஃபுல் பிளட்ஜு பாடத்தை நடத்துவது என்பது ஏற்றுக்கொள்ளக்கூடியது அல்ல. என்ன செய்யலாம்னு கேட்டிங்கன்னா, கூடுதலாக அவங்களுக்கு வந்து கூடுதல் நாலேஜ் வர்ற மாதிரி பாடங்களை வந்து ட்ரையல் பீரியடில் வந்து நடத்தலாம். மற்ற பொது விஷயங்களை பற்றி இதில் நடத்தலாம். நடத்தி அதில் வர ஃபீட்பேக்கிலிருந்து என்னென்ன கஷ்டங்கள் இருக்குது, என்னென்ன எடுப்பாருங்கிறத கணக்கில் எடுத்துட்டு அப்புறம் ஆய்வு செய்து என்ன செய்யலாம், அவங்களுக்கு ஆன்லைனில் இந்த வகுப்புகள் நடத்த முடியுமா அப்படின்னு பார்க்கறது தான் ஒரு சரியான ஒரு பார்வையாக திரு முருகன். அதனால் திரு முருகன் அரசுக்கு கோரிக்கை வைக்கிறோம்னா, நீங்கள் செயல்படுத்த போகிற விதத்தை வந்து சொல்லுங்கள் என்னென்ன. திரு முருகன், இந்த ஆன்லைன் கல்வி முறை தொலைக்காட்சி கல்வி முறைகள் வந்து கண் துடைப்பா அல்லது மாணவர்களுக்கு ஒரு வழிகாட்டுதலாக அமையக்கூடியதா? அதாவது ரொம்ப சுருக்கமாக சொன்னால், ஒரு 15 விழுக்காடு மாணவர்கள், எல்லா வசதிகளையும் படித்தவர்கள், தனியார் பள்ளிகளில் படித்தவர்கள், இவர்களுக்கு ஏற்ற ஒரு ஆன்லைன் கல்வி முறையை 85 விழுக்காடு கிராமப்புறங்களில் வாரக்கூடிய ஏழை மாணவர்களை பற்றி சிந்திக்காமல், அவர்களுக்கு சரியான வலைதள வசதி கிடைக்காமல், நெட்டு இந்த வசதி வேகம் கிடைக்காமல், பணம் கட்ட முடியாமல், திறன்பேசி எல்லா மாணவர்களுக்கும் இல்லாமல் இருக்கிற அந்த மாணவர்களை பற்றி நினைக்காமல் இந்த 15 விழுக்காடு மாணவர்கள் நினைப்பதை நான் வருத்தத்தோடு சொல்கிறேன். இல்லை, நீங்கள் சொல்லக்கூடிய அந்த 15 விழுக்காடு மாணவர்களுக்கு இந்த கல்வி முறை நிறைவு பெறுமா?
நான் சொல்றேன் சார், மீண்டும் பெறுமா? நீங்க கல்வி என்பது ரொம்ப அழகா சார் குமரேசன் சொன்னார், பாடங்களிலே உள்ள பாடத்தை ஒரு ஆசிரியர் நடத்தி கேள்வி கேட்டு மாணவன் பதில் சொல்வது மட்டும் கல்வி அல்ல சார். கல்வி என்பது ஒரு கிராமத்தில் இருந்தா ஒரு குழந்தைக்கு அந்த ஊர்ல ஓடுற ஆறு பேர் சொல்லிக் கொடுங்க, கொரோனா ஏன் வந்ததுன்னு சொல்லிக் கொடுங்க, கொரோனாவுடைய நோய் தாக்கத்தை பற்றி சொல்லிக் கொடுங்க, இப்ப வாழ்வாதாரம் எவ்வளவு பாதிச்சிருக்குன்னு சொல்லி, இப்ப கற்றறிவில்லாத பெற்றோர்கள் கூட அதை சொல்லலாம், அதற்கு என்னமோ விட்டமின் சி சாப்பிடணும், இந்த பழங்களை சாப்பிடணும்னு சொல்றாங்களே அதை சொல்லிக் கொடுங்க. ஊரை பற்றி, ஊரில் உள்ள நிகழ்வுகளை பற்றி, அக்கம் பக்கத்தை பற்றி, நம்முடைய முன்னோர்களுடைய அந்த வாழ்க்கை வரலாற்றை பற்றி இதையெல்லாம் சொன்னால் அதுவும் கல்விதான். அந்த கல்விதான் இப்போ சொல்லக்கூடிய, என்ன சொல்றீங்க, பாடத்தை படிக்கணும், அந்த பாடத்துக்கு உள்ள பின்னாடி கேள்விக்கு ஆசிரியர் கேட்பார், அது கூட மாணவன் சொல்லி சிந்திச்சு வேற மாதிரி சொன்னா ஏற்றுக்கொள்ள மாட்டீங்க, அதே பதிலை மாணவன் சொல்லட்டும், இதுதான் ஆன்லைன் கல்வி, இதை நாங்கள் 15 விழுக்காடு மாணவர்களுக்கு தரப்போறோம், 85 விழுக்காடை பத்தி எங்களுக்கு கவலை இல்லை. தொலைக்காட்சி கல்வி முறையை வரவேற்கிறீங்க? வரவேற்கிறேன். இந்த கல்வி முறை மாணவர்களுக்கு நிறைவு தருமா? நிச்சயமாக தரும் சார். இப்போ தற்போதைய சார், எப்பவுமே பேண்டமிக் சிச்சுவேஷன், அசாதாரணமான சூழ்நிலையில ஒரு அசாதாரணமான முடிவு எடுக்கணுங்கிறதுனால ஒரு ஆபத்தான முடிவு எடுத்துடக்கூடாது. இல்ல, தொலைக்காட்சியில தொலைக்காட்சியிலே படங்களை பார்ப்பது போல, பாட்டுகள் கேட்பது போல கல்வி முறையை பின்தொடர முடியுமா? முடியும், முடியும், மிக மகிழ்ச்சியாக இருக்கும். தேவைப்படுகிற நேரத்தில் அந்த கல்வி ஒளிபரப்பு நிகழ்கின்ற நேரத்தில் அந்த தொலைக்காட்சியை அவன் பார்த்து கற்றுக்கொள்வான். நான் மீண்டும் சொல்றேன், அதை பதிவு செய்து ஒரு வீடியோவில் இருந்ததுன்னா எப்ப தேவை? குழந்தை, ஒரு குழந்தை சார், நேற்று நான் பாக்குறேன் ஒரு வீட்டில், 7-8 மணிக்கு உட்காருனா அது உட்கார மாட்டேங்குது, சாப்பிடக்கூட இல்லை, அது ஒரு 10 மணிக்கு உட்கார்ந்து கூட பார்த்து படிக்கும், கற்றுக்கொள்ளும். கற்றுக்கொள்வதை எப்பொழுது, ஏன்னா வீட்டு சூழ்நிலை, வகுப்பு சூழ்நிலை, வீட்டு சூழ்நிலை பல்வேறு இடையூறுகள் இருக்கின்றது, அக்கப்பக்கத்தில் சத்தம் இருக்கின்றது, வீட்டு சில பேர் வேலை செய்பவர்கள் இருக்கின்றார்கள், அப்படிப்பட்டவர்கள் ஒரு சின்ன ஒரு சிறிய அறையில் வசிக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். அப்போது அந்த மாணவர்களுக்கு எப்படி கல்வி வந்து நிறைவாக கிடைக்கும்? தொலைக்காட்சிகள் மூலம் மட்டும்தான் கற்றுக்கொள்ள முடியும் என்பது, அல்லது அவர் ஹாலில் உட்காந்து கூட உள்ள ஒரு இதை பார்த்துக்கிட்டு ஒரு திறன் பேசி, ஒரு வீட்டில் ஒன்றே ஒன்று இருக்கு, ஒரு குழந்தை கட்டுக்குது, இன்னும் கொஞ்சம் நேரம் இன்னொரு குழந்தை பார்க்குது அந்த வீடியோவில், அப்போ வீடியோவில் படப்பதிவு செய்து அந்த வகுப்புகளை நடத்தட்டும், நான் ஒத்துக்கொள்கிறேன். இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, எந்தெந்த வகுப்பு வரைக்கும் பாடப்பதிவு, எந்தெந்த வகுப்புலேருந்து வகுப்பு, நிச்சயமாக வகுப்பறைக்கு மாற்றாக ஆன்லைன் வகுப்புகளை அறிமுகப்படுத்த வேண்டாம், அதைத்தான் அமைச்சர் அன்னைக்கு சொல்லியிருக்காங்க. மாண்புமிகு அமைச்சர்கள் நல்லா சிந்திச்சு தெளிவோடு தான் சொல்லியிருக்காங்க, தொலைக்காட்சிகளை நாங்கள் ஒளிபரப்பப் போகிறோம், மாணவர்கள் கற்றுக்கொள்ளலாம் 12வது வகுப்பு வரை என்று சொல்லியிருப்பதை நான் வரவேற்கிறேன். தொலைக்காட்சி முறையை ஒரு கிராமத்தில் ஒரு சிறிய வீட்டில் இருக்கின்றார்கள் இவர்கள் எப்படி பின்பற்ற முடியும்னு கேக்குறேன். இவங்க வேலை செய்யக்கூடிய இடமே தொலைக்காட்சியிலே ஒரு இடைவினையாடல் கிடையாது சார், ஆசிரியர் மாணவர் இடைவினையாடல் கிடையாது, அங்க தொலைக்காட்சியிலே அவர் நடத்துகிற பாடம் போய்கொண்டிருக்கும், அதை ஒரு மாணவர் எப்படி திரைப்படத்தை பார்ப்பாரோ அப்படி பார்த்து குறிப்பெடுத்துக் கொள்வார், ஓரளவுதான். அதுக்கு மாற்றாக வகுப்பறை அளவிற்கு இங்க அங்க வந்து சார், நான் மீண்டும் சொல்றேன், ஒப்பார் குழுன்னு சொல்லுவாங்க, பீர் குரூப், எல்லாருக்கும் தெரியும். இப்ப நான் சொல்லிக் கொடுத்து 10 மாணவர்கள் தான் புரிந்து கொள்வார்கள், மீதி 30 மாணவர்கள் இந்த 10 மாணவர்கள் சொல்லி கொடுத்து புரிந்து கொள்வார்கள், எளிமையா புரிஞ்சுக்குவாங்க. நான் சொல்லி கொடுத்து டாக்டர் சமரசம், டாக்டர் சமரசம், இப்போ இந்த ஆன்லைன் கல்வி முறையில சில குறைகள் இருக்கும், நிறைவு இருக்காதுன்னு சொன்னீங்க. இப்போ நெட்ஒர்க் ப்ராப்ளமே இருக்கு சில கிராமத்துல, பார்க்கணும் மொட்டை மாடியில போவாங்க, வீதிக்கு வருவாங்க, அப்படிப்பட்ட மாணவர்களுடைய கல்வி நிலை எப்படி இருக்கும், அதற்கு மாற்று வழி என்ன? இங்க ஒரு விஷயம் தெரியுது, இங்க இந்த இல்ல இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உலகம் தெரிந்து கொண்டது, உலர்ந்து போன பசை எதிலும் ஒட்டுவதில்லை, உலர்ந்து போன பசை எதிலும் ஒட்டுவதில்லை, ஒவ்வொரு பகைவனுக்கும் ஒரு நண்பன் இருக்கிறான் என்பதைத்தான் நண்பர் முருகையன் அவர்களும் நண்பர் குமரேசன் அவர்களுடைய வாதமும் தெரிகிறது. நான் அவர்களுக்கு ஒன்றை சொல்கிறேன், சினிமா பாட்டு பாடுறான், கேட்கறதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஆனால் அதை கேட்டுட்டு இருந்து வெளியே அந்த பாட்டு பூரா பாடுறான், கேள்வி ஞானம் இருந்தால் போதும், அது இந்த இதில் ரொம்ப வெற்றி அடையும். எப்படிப்பட்டவனும், அவங்க மட்டும் அல்ல, அவங்க குடும்பத்தில் தாய் தகப்பன் படிக்காதவர்களாக இருந்தால் கூட அவர்களும் பாடம் கற்றுக்கொள்ளக்கூடிய வகை இது என்பதை தெளிவுபடுத்தி கொள்ள வேண்டும், ஒன்று. ரெண்டாவது, அது எதங்க ரன்னிங் வித் ஹார்ட் சொன்னான் அண்டு ஹண்டிங் வித் ஹார்ட் சொன்னான், நீங்கள் எப்பவும் முயலோடியும் ஓடினே இருக்கணும், அதே நேரத்தில் வேட்டைக்காரனோட வந்து வேட்டையை ஆடணுன்ற ரெண்டு நிலை எடுத்தா இப்படித்தான். சினிமா பாடல்கள் அந்த மாணவர்கள் ஏற்றுக்கொள்வதால் கல்வி முறையை ஏற்றுக்கொள்வாங்க என்ற நீங்க பார்க்கக்கூடிய பார்வை ஏற்புடையதா? தயவு செய்து வாங்கிக்கங்க,
இல்லைங்க இல்லைங்க, இதை பேங்கிங்க பேங்கிங்க குறிக்கிறாதுங்க. இல்லை இல்லை, இது நான் இங்கே இருக்கிற அது வரா சரியா. காமராஜர் காலத்தில் ஒரு மருத்துவ சீட்டு கொடுக்கணும் தேர்ந்தெடுக்கும் போது அவர் யார் கையெழுத்து கை நாட்டு வச்சானோ அவனுக்கு கொடுன்னார். எம்ஜிஆர் காலத்தில் அந்த மருத்துவ சீட்டு ஒதுக்கிடும் போது அவங்களுக்கு இருக்கிற முதல்வர் இந்த வகையில் இருக்கிறத போடும்போது தமிழில் யார் கையெழுத்து போட்டுக்கோ அவருக்கு முன்னுரிமை கொடுன்னாங்க. அப்படி வந்தவங்க தான் இவங்க தமிழிசை சவுந்தரராஜன் கூட உங்களுக்கு தெரியும். இதெல்லாம் காலத்தில் ஏற்படுகின்ற ஒன்று. இன்றைய தினம் இது ஆரம்பம். இந்த நிலையில் இது மிக மிக தேவை, அத்தியாவசிய தேவை. இன்று மக்களை நாம் எப்படி இன்று இப்போ நீங்கள் இப்போ ஒன்று கொரோனா இப்படி வந்திருக்குது, யார் மேலே வழக்கு போடுறீங்க? உலகம் பூரா வந்திருக்குது, யார் அடிப்படை காரணம்? இப்படியெல்லாம் வாதம் பண்ணி போனீங்க, என்ன பண்ணுவீங்க? அதை தயவு செய்து எண்ணி பார்க்கணும். கல்வியாளராக இந்த ஆன்லைன் வகுப்பு முறைகள் மாணவர்களுக்கு முழுமையான கல்வியை தருகின்றதா அல்லது கண் துடைப்பாக அமைகின்றதா? வேண்டுமானால் அதற்கு ஏற்ற வகையில் நாம் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். இன்றைய தினம் இது மக்களுக்கு தேவை, நாட்டுக்கு தேவை, குழந்தைகளுக்கு தேவை, எதிர்கால வெளிச்சத்திற்கு தேவை. அதற்கு முயற்சி செய்கிறோம், துணையாக இருங்கள். நல்ல முறையில் அதை வரவேற்கிறோம். உங்களுக்கு தெரிந்த விஷயத்தெல்லாம் சொல்லுங்கள், இதிலே புகுத்தலாம், மாணவர்களை கல்வியாளர்களாக மாற்றலாம், எதிர்காலத்தில் சிறப்பிக்கலாம். காயத்ரி உங்களுடைய விளக்கங்களை முன் வைக்கலாம் சார். ஆக்சுவலா அவர் முருகையன் எந்த காலத்திலையும் வகுப்பறை கல்விக்கு ஈடாக ஆன்லைன் கல்வி இல்லை. ஆனால் இன்றைய சூழல் நம்மளை இப்படி ஒரு புதிய ஏற்பாடுக்கு நம்மளை தள்ளி இருக்கு அப்படிங்கும் பொழுது ஏதாவது ஒன்றை செய்து பிள்ளைகளுக்கு நல்ல வழி காமிக்க வேண்டியது ஒரு பெற்றோர்கள், ஒரு அறம் சார்ந்தவர்கள், ஒரு சமுதாயத்தினுடைய கடமை. அந்த அதற்காக தான் இந்த அரசு வந்து ஒரு முனைப்பு எடுத்திருக்கிறாங்க, அதை கண்டிப்பாக செயல்படுத்தட்டும். அந்த செயல்படுத்துதல் மூலமாக, ஏன்னா இது ஒரு புதுசு, எப்படி கொரோனா நமக்கு புதுசோ அதே மாதிரி ஆன்லைன் கல்வியும் ரெகுலரா எடுக்கிறதுன்றது நமக்கு புதுசு. அதுல குறைகள் வரலாம், அந்த குறைகள் என்னன்றதை பார்த்து அடுத்தடுத்து களைந்து ஒரு ஜீரோ லெவல் ஆஃப் மிஸ்டேக்கு கண்டிப்பா நம்மளால ஒரு ஒன் மந்த் ஆர் ஒன் அண்ட் ஆஃப் மந்த்ஸ்க்குள்ளார கண்டிப்பா வர முடியும். அதற்குரிய சூழலை, கல்வியில குறைகள் இருக்கலாம், ஆனா மாணவர்கள் கேட்பதிலும் படிப்பதிலும் மிகப்பெரிய குறை இருக்குன்றதுதான் ஒரு கேள்வி முன் வருது. நான் திரு குமரசனிடம் முன்வைக்கிறேன் இந்த கருத்தை. டாக்டர் சமரசம் பல கருத்துக்களை முன்வைத்தாரு. தவிர்க்க முடியாத சூழ்நிலை, இதை ஏற்றுக்கொள்ள வேண்டும், சில குளறுபாடுகளை சில முறைகளை சரி செய்ய வேண்டும் என்று சொன்னார். இதை எப்படி பாக்குறீங்க? இறுதியான உங்களுடைய கருத்துக்களை முன்வைக்கலாம். அது உலர்ந்த பசை ஒட்டாது என்று சொன்னது கரை மிக சரியான உதாரணம். ஆனால் உலர்ந்து போன பசையாக இருப்பது யார்? என்ன, நாங்கள் எடுத்த முடிவு முடிவுதான் என்று சொல்லுகின்ற அரசாங்க கட்டமைப்பா, அல்லது இப்படி மாற்று வழிகள் இருக்கின்றன என்று சொல்வது ஈரப்பசையா? அதை யோசிக்கணும்ல. இப்ப மாற்றிக்கொள்ளவே மாட்டோம் என்று சொல்வதுதானே ஒட்டாத பசை, உலர்ந்த போன பசை. இப்படி மாற்று வழிகள் இருக்கின்றன, இதே விஷயத்தை இப்படி ஆக்கப்பூர்வமான செயல்களுக்கு பயன்படுத்தும் என்று சொல்வதுதான் ஈரப்பசை. நாங்க ஈரப்பசனை கட்சியை சேர்ந்தவங்க, அவ்வளவுதான், அவரு முடிவு பண்ணிக்கிட்டு. இப்ப நான் என்ன கேக்குறேன்னா, இப்ப கல்வியாளர்களிடம் இதை பற்றி ஏதாவது அரசாங்கம் பேசிட்டா? கல்வியாளர் என்று சொல்கிற போது அரசாங்கம் தன்னோடு வைத்திருக்கின்ற அதிகார அமைப்போடு வைத்திருக்கின்றவர்களை பற்றி நான் சொல்லலை. கல்வி களத்திலே குழந்தைகளுக்காக குரல் கொடுத்து கொண்டிருக்கிற எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. காயத்ரி மேடமே இருக்காங்க, அவங்களை கூப்பிட்டு அரசாங்கம் பேசிச்சா? பேசிருந்தா பேசுறேன் சொல்ல முடியுமா? கல்வியாளர்கிட்ட ஆலோசனை பெறாமல் அரசாங்கம் முடிவு எடுத்திருப்பாங்கன்ற ஒரு கேள்வி உங்களால் முன்வைக்க முடியுதா? எனக்கு கேக்குது, நான் சொல்லி முடிஞ்சு. கல்வியாளர்களும் உட்கார்ந்து பேசினால் ஒருத்தர் மாத்தி சொல்லுவாரு, இன்னொருத்தர் வேற கருத்து சொல்லுவாரு, ஆனா இறுதியாக ஒரு அருமையான முடிவு கிடைக்கும், அதை செயல்படுத்த முடியும். ஏங்க அப்படியான ஒரு முயற்சிக்கு அரசாங்கம் தயாராக இல்லைங்கிற கேள்வி வைக்கிறேன். ஏதோ மத்திய அரசு சொல்லியிருக்கு எல்லா மாநிலங்களும் ஆன்லைன் வகுப்பு நடத்துங்கன்னு. அதற்காக நான் கேள்விப்பட்ட உண்மை என்றால், மத்திய அரசு ஆணைப்படிதான் இது நடக்கிறது என்றால் அது சரியாங்கிறதா என்னோட கேள்வி. மத்திய அரசுக்கு நீங்க தீர்ப்பு கேட்கணும், என்னங்க இந்த காலகட்டத்தில் இது இப்படி சொல்றீங்களேன்னு கேட்டிருக்கணும். அதே போல இன்னைக்கு வேற பல மாற்று முயற்சி நான் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். ஆஃப்லைன் கிளாஸஸ் பத்தி நிறைய பேசிட்டு இருக்காங்க, தெரியுமா? ஆன்லைன் கிளாஸஸ் பத்தி இன்னைக்கு விவாதிச்சுட்டு இருக்கிறோம். ஆஃப்லைன் கிளாஸஸ் மூலமாக குழந்தைகள் எப்போ வேண்டுமானாலும் தன்னிடம் இருக்கிற அல்லது தன் நண்பர்களிடம் இருக்கின்ற பக்கத்துல இருக்கின்ற அந்த கைபேசியின் மூலமாக பல்வேறு விஷயங்கள் மாற்று, வெறும் பாடத்தை இல்லை, இந்த பாடத்தையே அல்ல. முருகையன் சொன்னது போல வாழ்க்கைக்கு தேவையான வேறு, அது இன்றைய உடனடி சந்தேக பிரச்சனையை சந்திப்பதற்கான பல வழிமுறைகள், ஒற்றுமைக்கான வழிமுறைகள் என்றெல்லாம் எத்தனையோ விஷயங்கள் இருக்கின்றன. அது மாதிரி நல்ல சிந்தனையை வளர்க்கக்கூடிய
கூர்மை வதி அளக்கக்கூடிய பசில்ஸ் புதிர் கணக்குகள் என்றால் எவ்வளவு இருக்குங்க, அதெல்லாம் அந்த ஆஃப்லைன் கிளாஸஸ் மூலம் கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க. அதை பற்றி அரசாங்கம் சம்பந்தப்பட்டு உட்கார்ந்து பேசியதுண்டா? இப்படியெல்லாம் கேட்டுட்டு பதற்றம் இல்லாத பயம் இல்லாத சூழலை உருவாக்கினப்பதான் அதை செய்யணும். அது போல இந்த கல்வி தொலைக்காட்சி அது எந்த அளவுக்கு பலனளிச்சுன்னு ஏதாவது ஆய்வு உண்டா? அப்படியான ஆய்வுகள் இல்ல, தனியாக நடத்துகின்ற இந்த ஆன்லைன் வகுப்புகள் மூலமா என்ன பலன் கிடைத்திருக்கு, ஆய்வு உண்டா இல்லை என்பதுதான் உண்மை. சரி, திரு முருகன் நடுவரேன். திருமுருகன், இந்த ஆன்லைன் கல்வி முறையை வரவேற்பவர்கள் யார், பெற்றோர்கள் எந்த அளவுக்கு வரவேற்கின்றார்கள் உங்களுடைய பார்வையில்? நிச்சயமாக இந்த ஆன்லைன் கல்வி முறையை வரவேற்பவர்கள் ஒரு இன்னொரு முக்கியமான விமர்சனம் ஒன்று இருக்கிறது, அதை நான் வந்து எல்லாரு கவனத்துக்கு கொண்டு வர விரும்புகிறேன். இந்த திட்டத்திற்காக குறிப்பிட்ட தொகை ஒதுக்கப்பட்டிருப்பதாகவும் அந்த தொகை காலாவதி ஆகிவிடக் கூடாது என்ற கவலை அக்கறை அரசாங்கத்தில் இருப்பது சரியானது, அதை செயல்படுத்தி ஆக வேண்டும். ஆனால் இதன் மூலம் குறிப்பிட்ட சிலர் தான் இந்த வகுப்புகள் எடுக்க முடியும் என்பதால் சில ஊழல் பூந்து விழுவதற்கு பூந்து விளையாடுவது என்ற அச்சத்தை கவலையை சில கல்வியாளர்கள் பகிர்ந்திருக்கிறார்கள். இது குறித்தும் அரசாங்கம் பரிசீலிக்க வேண்டும், பதில் சொல்ல வேண்டும். அவ்வளவுதான் என்னுடைய கருத்து. சரி, திரு முருகன், ஒரு பல கேள்விகள் முன்வைக்கப்படுது. கல்வியாளரிடம் அரசாங்கம் ஆலோசனை பெற்றதா, யாரை கேட்டு இந்த முடிவு எடுத்துள்ளார்கள், பெற்றோரிடம் ஆலோசனை பெற்றார்கள் என்ற ஒரு கேள்வி வருகின்றது. இதில் உங்களுடைய பார்வை என்ன? இறுதியான ஒரு கேள்வி, ஆலோசனை பெறப்படுகிறது என்று சொன்னால் கூட இன்றைக்கு யாரிடத்துல ஆலோசனை பெற வேண்டும் தெரியுமா? எங்கேயோ குக்கிராமத்தில் அரசு பள்ளியிலே பணியாற்றி கொண்டிருந்த அரசு பள்ளி ஆசிரியர் இருக்கிறார் அல்லவா, அப்படி அரசு பள்ளிகளிலே பணியாற்றுகின்ற அந்த ஆசிரியர் பெருமக்கள், அரசு பள்ளிகளிலே படிக்க வைக்கிற பெற்றோர்கள், தனியார் பள்ளியை கூப்பிட்டு கேட்டுறீங்க ஒருத்தர், ஆனா அரசு பள்ளி இப்ப கூட 15 பேர் வல்லுநர் குழுவில் இருக்காங்க சார், அதுல எல்லா சங்கத்தை சேர்ந்தவங்களும் இருக்காங்க. எங்காவது அரசு பள்ளி தங்கம் இருக்கா? எங்காவது உதவி பெறும் பள்ளிக்கு சங்கம் இருக்கா? எங்காவது நாட்டுப்புறத்து கிராமப்புறத்தில் பணியாற்றக்கூடிய அந்த ஆசிரியர் அந்த 15 உறுப்பினர் ஒருவராக சேர்த்திருக்கீங்களா? நீங்க யாரை கேட்கணும்? என் மந்தை ஆட்டுகளில் ஒரு ஆடு காண போனால் அதை பத்தி தான் சார் நான் கவலைப்படுவேன் சொன்னது மாதிரி, நீங்க ஒரு பிள்ளையானாலும் அங்கே தவறி விட்டால், நீ 15 விழுக்காடு பிள்ளைங்க படிப்பாங்க, 85 பிள்ளைங்க படிக்க மாட்டாங்கன்னா கல்வியில் ஒரு சமமின்மை இல்லாமல் போயிடும் இல்லையா? நீங்க ஒரு குழந்தை படிக்காமல் போய்விட்டாலும் வாய்ப்பு கெடுமானாலும் அந்த கல்வி முறை இங்கே வேண்டாம் சார். நீங்க அவங்களை கூப்பிட்டு ஆலோசனை கேளுங்க, அவங்களை கேட்டு அதற்கு தகுந்த மாதிரி நடந்து கொள்ளுங்கள். இன்றைக்கு எந்த பெற்றோர் விரும்புகிறார்கள்? தனியார் பள்ளிகளில் படிங்கன்னு சொல்றதுனால ஆன்லைன் நாங்கள் பாடம் நடத்துறோம்னு சொன்ன பிறகு எந்த பெற்றோராவது என்ன செய்ய முடியும்? உடனே அந்த குழந்தைய கலந்து வச்சுக்க தான் முடியும். டாக்டர் சமரசம், அதாவது அமைச்சருடைய பல முடிவுகள் கேள்விக்குறியாகி பல விமர்சனங்கள் வந்த பிறகு அதை மறுபடியும் திரும்ப பெறப்பட்டிருக்கு, இது போன்ற நிலையில் இந்த ஆன்லைன் கல்வி முறையும் தள்ளப்படுமா? இல்லைங்க ஐயா, முருகையன் அவர்கள் சில விஷயங்களை சொல்லியிருக்காரு, அது உண்மையாக இருக்குமானால் நிச்சயமாக பரிசீலிக்கப்படும். இந்த விஷயம் இன்னும் ஒரு மணி நேரத்தில் அவருக்கு போயிடும். இவர்கள் சொல்லக்கூடிய நீ நான் என்ன கேட்குறேன்னா எல்லாமும் 100க்கு 100 சரியாக இருக்குதுன்னு நான் சொல்லவே இல்லை. நீங்கள் வரும்பொழுது இந்தந்த வகையில் இது ஒழுங்குபடுத்தணுங்க, இப்படி இருந்தால் கிராமமும் சரியாக இருக்கும், நகரமும் சரியாக இருக்கும், கல்வியும் வளரும்னு சொல்லலாம். அதை விட்டுட்டு அது அது இதுன்னு நீங்கள் உடனே வாதங்கள் அதை இப்படி சொல்லவே கூடாது. அப்படி இல்லை, கிராம பக்கத்தில் முழுமையாக சரியில்லை சொல்லப்படுது. இந்த வசதிகளை அறிஞராக்க வேண்டும், படித்தவர்கள் கீழே இருக்க இழுக்க வேண்டும், அப்படிப்பட்ட வகையில் இருக்கணும். இப்பொழுது அவர் சில ஆலோசனைகளை சொல்லியிருக்காரு, குறைகளை சொல்லியிருக்காரு, அது உண்மையாக இருந்தால் அதை பற்றி பரிசீலிப்போம். இது நிச்சயமாக தொடரும். எதிர்காலத்தில் இந்தியாவில் தமிழகம் ஒரு தனித்தன்மை பெற்றது என்பதை நிலைநிறுத்தும். கண்டிப்பாக இந்த நிகழ்ச்சியில் அரசு பள்ளி ஆன்லைன் வகுப்புகள் சாத்தியமா சங்கடமா என்பது குறித்து பல்வேறு கோணங்களில் பல்வேறு பார்வையில் தங்களுடைய கருத்துக்களை முன்வைத்தீர்கள். மக்கள் எல்லோரும் அறிந்திருப்பார்கள் இந்த கருத்துக்களை. மீண்டும் அடுத்த முரசரங்கம் நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வாழ்த்துக்கள். We'll be right back.